அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜக்காத் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்ற துறையில் 28வது நாளை நம்ம அடைந்திருக்கிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைய தினம் கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து சிலது ரிப்பீட்டாகவும் வரும், அவங்க கோணத்தில் வச்சு கேட்பாங்க, ரிப்பீட்டாக வர்றதுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவோம். முதலாவது கேள்வி என்னென்னா, எங்கள் குடும்ப சொத்து, என் தாய் தந்தையர் நான் பிறக்கும் முன்பே அன்றைய விலையில் வாங்கிய வீடு, இப்போது அதை பெரும் தொகையில் விற்கிறோம், அதனுடைய ஜக்காத்தை நாங்கள் எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து சில விவரங்கள் கூடுதலாக வேணும், அப்போ தான் சொல்ல முடியும். இந்த சொத்து வந்து தாய் தந்தையர் வாங்கிட்டாங்க, அவங்க பேரில் இருக்குதா, அவங்க இறந்து வாரிசம் உள்ள இவருக்கு இருக்குதா, அந்த விவரம் இல்லை. எல்லாம் பெற்றோர்கள் வாங்கினாங்கன்னா வாங்கினவங்களே இப்போ விற்றாங்கன்ட்டு சொன்னான், ரெண்டுக்கும் சொல்லிடுவோம், ரெண்டு அர்த்தம் தர்ற மாதிரி இந்த கேள்வி இருக்கிறது. அப்போ குடும்ப சொத்து, தாய் தந்தையர் வந்து வாங்கின ஒரு வீடு, அதை அந்த தாய் தந்தையரை இப்போ விற்கிறாங்க அதிகமான மதிப்பில், வாங்கினது 10 லட்சம்னா 1 கோடிக்கு விற்கிறாங்க. இப்போ எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்னா, அந்த தாய் தந்தையராக இருக்கிறவங்க சரியில்லையா? அப்போ தாய் தந்தையராக இருக்கிறவங்க அவங்க ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் அதையும் பார்க்கணும். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்கல்ல, அப்போ ஜக்காத்து கொடுத்த பணத்தில் வாங்கியிருந்தார்கள் என்று சொன்னால், அதை விற்றுட்டு வந்தால் இன்னொருக்காக கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அந்த காசுக்கு தான் அதை வாங்கியிருக்கிறாங்க, விற்றுட்டு வர்ற காசு கிடையாது. அப்போ கொடுக்காத பாசல் வாங்கியிருக்காங்கன்னு வைங்க, அப்படி வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க விற்றுட்டு வரக்கூடிய தொகை எவ்வளோ வருதோ அது கொடுக்கணும். என்றைக்கு நம்ம விற்கிறோமோ அன்னைக்கு உள்ள கணக்கு தான். நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி தான், அது 10 கோடி ரூபாய்க்கு மாறிடுச்சின்னு சொன்னால், 10 ரூபாய்க்கு வாங்கும்போது 10 ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்தா போதும், 10 கோடிக்கு வந்துருச்சின்னு சொன்னால் 10 கோடிக்கு உள்ள ஜக்காத் தான் கொடுக்கணும். இது ஒரு வகை. அல்லது உங்கள் குடும்ப சொத்து, உங்கள் தாய் தந்தையருக்கு பிறகு நீங்கள் வாரிசாக இருக்கிறவரு கேட்டிருக்கலாம்ல, இதை வாரிசாக இருக்கிறீங்க, அப்போ நான் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ உங்கள் தாய் தந்தையருடைய ஜக்காத்து கடமை அவர் மீது நிற்கும். அவருடைய ஜக்காத்து கொடுக்காமல் கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, கொடுக்காமல் இருந்தார்னு சொன்னால் அவர் மீது உள்ள அந்த ஜக்காத்து கடமைக்கு அல்லாட்ட அவருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ வந்திருக்குதுல, உங்களுக்கு அவர்கிட்ட ஒரு அன்பளிப்பாக அது வந்திருக்குது, வந்திருக்கும் பொழுது என்றைக்கு அது வருதோ அன்னைக்கே நீங்கள் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு மதிப்பு கொடுத்துடணும். அல்லது என்றைக்கு ஜக்காத்து கொடுக்க நினைக்கிறீங்களோ, ஜக்காத்து கொடுக்க ஆரம்பத்தில் கொடுக்காம 10 வருஷம் கழித்து கொடுக்குறீங்க, இப்போ அதனுடைய மதிப்பு ஏறி போச்சுன்னு சொன்னால் இந்த மதிப்புக்கு தான் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அது எந்த யார் பேரில் இருக்குங்கிறது தெரியலை. இது ஒரு கேள்வி. முன்பு ஜக்காத்து சரியாக கணக்கிட்டு கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் வியாபாரம் தொடர்ந்து நஷ்டமடைந்து 60 லட்சம் கடனாகிவிட்டது. ஜக்காத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு, இப்போ அந்த வியாபாரம் படுத்து போய் 60 லட்சம் ரூபா கடனாளி ஆகிட்டார். இப்பொழுது சாப்பாட்டிற்கு மட்டும் வருமானம் கிடைக்கிறது. வருமானமே வந்தாலும் அனைத்து கடனையும் திருப்பி கொடுத்து முடித்த பிறகு ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிக்கணுமா அல்லது எப்படி என்று விளக்கவும். காரணம், எவ்வளோ வருமானம் வருகிறதோ அதற்கு ஜக்காத்து கொடுக்கணும், ஆனால் கடன் இருக்குது, அது ரெண்டு முறை நான் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இப்போ 60 லட்சம் கடன் இருக்குது ஒருத்தருக்கு, அப்படி இருந்தால் அவருடைய இருப்பு என்னன்னு பார்க்கணும். 60 லட்சம் கடன் இருக்குது, அவருடைய சொத்து வீடு நகை போக்குவரத்து எல்லாம் சேர்த்து 30 லட்சம் தான் இருக்குது, கடன் 60 லட்சம் இருக்குது. இவருக்கு ஜக்காத்து கடமை ஆகாது, ஏன்னா இவர் அடுத்த ஆள் கொடுக்குற பணம் தான் இவருக்கு இருக்குது, அதே அதுக்கே பத்தாது. இவர்கிட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு கடனை வாங்கி 30 லட்சம் ரூபா தான் இருக்குது அவர்கிட்ட, அதே நேரத்தில் வந்து 60 லட்சம் ரூபா கடன் இருக்குது, 60 லட்சம் ரூபா அளவுக்கு இருப்பு இருக்கிறது, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது 80 லட்சம் ரூபா இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வரக்கூடிய மாதமாக சம்பாத்தியம் வந்தாலும் கடன் இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா கடன் கொடுக்குறதுக்கு உள்ள அமௌண்ட் உங்களுக்கு இருக்குதுல்ல, கடன் 60 லட்சம் இருக்குது, உங்கள்கிட்ட 60 லட்சத்துக்கு சொத்து இருக்குது, அதை கொடுத்துடலாமே. அப்போ கடன் இல்லாத மாதிரி தான், கடன் இருக்குது, அந்த கடன் இல்லாத மாதிரி தான். நம்மள்கிட்ட எப்போ அடைப்பதற்கு பணம் இருக்கிறதோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு கடன் இல்லை, நினச்சா கிடச்சிடலாம்ல. இன்றைக்கி நினச்சோம்னா 60 லட்சம் ரூபா சொத்தையும் விற்று நான் கடன் எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லிடலாம். அப்போ கடன் அடைப்பதற்கு நம்ம இடத்துல அந்த போதிய பொருளாதாரமோ பணமோ நகையோ அசையா சொத்துக்களோ இருக்கும் என்று சொன்னால், அப்போ அந்த கடனை என்ன செய்யக்கூடாது, கடன் அதோட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொடுக்க வேண்டியதில்லை.
கடன் வந்து அதை விட கம்மியாக இருக்குது. 60 லட்சம் இருக்குது, 1 கோடிக்கு உங்கள்கிட்ட எல்லாம் தேருதுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், நீங்கள் தண்ணீரவாக இருக்கிறீங்க, அப்போ அந்த 40 லட்சத்துக்கு ஜக்காத்து 1 தடவை கொடுக்கணும். 60 லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குது, 1 கோடிக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் என்ன செய்யணும், நீங்கள் 1 தடவை ஜக்காத்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். அதே நேரத்தில் 60 லட்சம் ரூபா கடன் இருக்கிறது, உங்கள்கிட்ட இருப்பு 30 லட்சம் தான் இருக்குது அல்லது 40 லட்சம் தான் இருக்குது, அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் கடனாளியாக இருக்கிறீ, உங்கள் சொத்தை பூரா கொடுத்தாலும் நம்ம கடன் அடையாது. 60 லட்சம் கடன் இருக்குது, உங்கள்கிட்ட 40 தான் தேரும் இருக்கிறது, அப்போ இன்னொரு 20 எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடித்தா கூட நீங்கள் 20 லட்சம் ரூபா கடனாளியாக தான் இருப்பீங்க. ஒரு கடனாளியாக ஒருத்தர் இருக்கக்கூடியவருக்கு வந்து வரக்கூடிய வருமானம் இப்போ ஜக்காத்து கடமையாகும்னா அது அடைச்ச பிறகு தான் ஆகும். அடுத்தவருடைய காசு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, அடுத்தவர் காசை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலையில் அவர் இருக்கிறதுனால அதுக்கு ஜக்காத்து வராது. அப்போ கடன் 60 லட்சம்ங்கிறத பல கோணத்தில் சிந்திக்கணும். கடன் எவ்வளவு, உங்களுடைய இருப்பு எவ்வளவு என்பதை பார்த்து அது வந்து முடிவு செய்ய வேண்டும். மனைவி பெயரில் ஒரு சொத்து உள்ளது, அதற்கு ஜக்காத்து கடமையான நிலையில் அவர் இருக்கிறார். ஒரு சொத்து இருக்குது, சொத்துனா அசைய சொத்து தான் சொல்கிறாங்க, எல்லாம் நிலப்புலனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சொத்து இருக்கிறது, அவர் ஜக்காத்து கடமையான நிலையில் இருக்கிறார். கணவனுக்கும் சில சொத்துக்கள் இருக்கிறது, அப்போ கணவன் வந்து இவர் ஜக்காத்து கொடுக்கணும், மனைவிக்கும் கடமை இருக்க ஜக்காத்து கொடுக்கணும். இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நான் கொடுக்குற ஜக்காத்தை மனைவிக்கு கொடுத்து அதை வந்து அவர் அதிலிருந்து அவர் ஜக்காத்து கொடுக்கட்டுமா, அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட மனைவிட்டு வருமானம் இருக்காதுல்ல, கணவனை சார்ந்து தான் இருப்பாங்க, சொத்து இருக்கும் ஆனால் கணவனை சார்ந்து இருப்பாங்க. அதனால் நான் கொடுக்குற ஜக்காத்து என்ன செய்யணும், அடுத்த ஆள் கொடுக்காம என் மனைவி கொடுத்துருவேன், அவங்க அதை வாங்கி என்ன செய்வாங்கன்னு அவங்க கொடுக்குற ஜக்காத்துக்கு அவங்க சொத்துக்கு ஜக்காத்து கொடுப்பாங்க. இப்படி நம்ம செய்யலாமான்னு கேட்குறாங்க. இப்படி செய்யலாம், எப்போ செய்யலான்னு கேட்டால், எல்லாத்துக்குமே ஏழைங்கிற பேஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு கணவனை கொடுத்தாலும் சரி, மனைவியை கொடுத்தாலும் சரி, பெற்றோர் கொடுத்தாலும் சரி, ஏழைங்கிற லிஸ்ட்டில் அவங்க வந்தால் தான் நீங்கள் ஜக்காத்தை கொண்டே உங்களுக்கு கொடுக்கணும். நீங்களே சொல்கிறீங்க அது சொத்து இருக்குண்டு, சொத்துன்னா 50 லட்சம், 1 லட்சம், 2 கோடி, 3 கோடி கூட இருக்கலாம். ஒரு சொத்து அவங்களுக்கு இருக்கிறது, அதிலேருந்து சொத்தை பிரித்து கொடுக்க இல்லை, தவிர சொத்து இருக்குது, சொத்தை பிச்சு கொடுக்க முடியாது. 10 கோடி ரூபா சொத்து இருந்தாலும் அதிலேருந்து ஜக்காத்தை பிரித்து எடுக்க சிரமம் இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியலையே தவிர, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுப்பீங்க? உங்களுடைய ஜக்காத்தை வேறு யாருடைய ஜக்காத்தையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க ஏழையாக இல்லை, மனைவிங்க இருக்கா இல்லை, மனைவிக்கு நீ கொடுக்கலாம், மனைவிக்கு எந்த சொத்தும் இல்லை, ஏழையாக இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம், நீங்கள் அந்த ஜக்காத்தை கொடுத்து உதவி செய்யலாம். ஆனால் உங்கள் சொல்ல கேள்வியில் என்ன வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வருது. எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் ஒரு 10 லட்சம், 1 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு கம்மியாக வராது இந்த காலத்தில். எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அசையா சொத்துக்களாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சொத்து அவங்கள்ட்ட இருக்கும்போது பல மடங்கு நிசாபு இருக்குது. 60,000 ரூபாய்க்கு பதிலாக பல 60,000கள் அவங்கள்ட்ட இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கூட வாங்க மாட்டாங்க, வாங்க முடியாது. ஜக்காத் வாங்குகிற கேட்டகிரியில் ஃபஸ்ட்டு உறவினர்கள் வருவார்கள் என்பது அர்த்தத்தை நல்லா வழங்கிக்கிறேன்னு. அவங்க ஏழைங்கிற ஃபஸ்ட்டு இருக்கணும், உறவினராக இருந்தாங்கன்னு உறவினர்னு உன்னை கொடுத்துடக்கூடாது. உறவினர் ப்ளஸ் ஏழைங்கிற கேட்டகிரியில் வந்தால் தான் அதை கொடுக்கலாம். அதே நேரத்தில் மனைவிக்காக உங்கள் காசுலேருந்து கொடுக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் உங்கள் கணவருக்கு மனைவிக்கு செய்வரி அன்புல என்ன செய்யலாம், உன் ஜக்காத்தை நான் தர்றேன், அன்பளிப்பாக தரேன், நீங்கள் அன்பளிப்பாக கொடுங்க. உங்கள் ஜக்காத்தை அதில் கழிச்சிடாதே, நீங்களாம் என்ன செய்யுங்க, எவ்வளோ ஜக்காத்துன்னு தவச்சிக்க, நான் உனக்கு அன்பளிப்பாக தர்றேன், அதுக்கு நீ ஜக்காத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மனைவியுடைய ஜக்காத்தை இவர் கணவர் கொடுப்பது தப்பு இல்லை. அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தே ஜக்காத்துக்கு மாத்துறது. அவர் ஒரு 1 லட்சம் ரூபா ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கேன், அதை மனைவிட்ட கொடுத்து உன் ஜக்காத்தை கொடுத்துக்கங்கிறது அது சரியில்லை. ஏன்னா அவங்க சொத்து இருக்குது, அதை பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து, கடந்த 6 ஆண்டுகளாக ஐடி துறையில் பணியாற்றி வருகிறேன். நான் மாதா மாதம் சம்பாதித்து அந்த பணத்தை எனது குடும்பத்திற்காக செலவு செய்து விட்டு எந்த சொத்தையும் வாங்கலை. ஐடியில் வேலை செய்கிறாரு, சொத்தே வாங்கலை. கடந்த 6 வருடங்களாக நான் ஜக்காத்தை கொடுக்கலை. 6 வருடம் ஐடியில் வேலை பார்க்குறேன், சம்பளம் வாங்குகிறேன், அதுக்கு சொத்து பத்திரம் நான் வாங்கலை, எல்லாத்தையும் செலவழிஞ்சிருவேங்கிறார். எல்லாமே செலவழிஞ்சிரும். அப்போ ஜக்காத்து கொடுக்க அந்த 6 வருட பணத்தை நான் ஜக்காத்துட்டு இப்போ தான் மார்க்கத்தை வழங்குறார். 6 வருஷமாக கொடுக்கலை, அப்போ நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், ஜக்காத்து கொடுக்காமல் இருந்திருக்கிறோமே என்று விளங்கி இப்போ ஜக்காத்து கொடுக்கணும்னு நினைத்தால் இனி வரக்கூடிய வருமானத்தை கொடுத்துடணுமா, அல்ல அதுக்கும் சேர்த்து கொடுக்கணுமா, ஒரு 6 வருஷம் நிலுவை இருக்குதுல்ல அதுக்கும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து இதை புரிந்து கொள்வதற்கு பொதுவாக இந்த கடனுங்கிறத தான் இந்த ஜக்காத்துக்கு ரசூலுல்லாஹ் உதாரணமாக காட்டுறாங்க. இந்த அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை வந்து கடனோட கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. ஒரு ஹஜ்ஜி செய்ய நேர்ச்சி செஞ்சிட்டாரு, நேர்ச்சி செய்யலை, அவர் நான் செய்யலாமான்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய கடனை அதிகமாக நிறைவேற்றணும். இப்போ மார்க்க கடமைகள் எல்லாம் கடன் என்கிற நோன்பு கதை மாதிரி சொல்லுவாங்க.
ஒரு மாதம் நோன்பு எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, நான் வந்து அவங்க வைக்காமல் இறந்துட்டாங்க, அந்த நோன்பை நான் வைக்கலாமான்டவுன்னா நீ உங்கள் தாயார் கடன் பட்டா நீ தானே கொடுப்பேன், ஆமாம்பாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கடன் அதிகமாக கொடுக்க சக்தி படைத்து தகுதி படைத்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ இந்த கடமைகள் எல்லாமே வந்து கடன்கிற ஒரு வகையில் உள்ள ஒரு விஷயம். கடனுக்கு நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, 100,000 ரூபா கொடுக்கணும், இல்லைப்பா நான் சம்பாதிச்செல்லாம் செலவழித்து முடிச்சுட்டேன், அதனால கடனை விட்டுனா விடுவார் அவர். கடன்கிறது நீங்கள் கூடாது. கொடுக்க வேண்டிய கடனை மனித கடனுக்கு எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? ரசூலுல்லாஹ் வந்து இதை கடனோட கம்பேர் பண்ணி காட்டிட்டாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகள் பூராவுமே உலகத்தில் நீங்கள் கடன் வாங்குற ஒப்பிட்டு, தாய்க்கு கடன் இருந்தால், தந்தைக்கு கடன் இருந்தால் நீ என்ன செய்வான்லாம் கேட்குறாங்கல்ல. அப்போ இந்த இபாதத்துகளை மார்க்கம் எப்படி பார்க்குது? கடன் மாதிரி பார்க்குறது. அப்போ நீங்கள் முதல் 6 வருஷமாக சம்பாரிச்சிங்கல்ல, அப்போ எல்லாவுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். கொடுக்கலன்னா உங்கள் மேலே கடனாக இருக்குது. 2வது வருஷம் சம்பாரித்து நீங்கள் செலவழிச்சிட்டாலும் நீங்கள் கொடுக்கல, அது கடனாக இருக்குது. நீங்கள் 6 வருஷ காலமும் சம்பாத்தியத்தை கொடுக்கல என்று சொன்னால், ஒரு மனிதர்கிட்ட வந்து இதை நான் கடனுக்கு சொன்னால் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்கிற மாட்டாங்க. கடனுக்கு நான் கடனாளிய நான் நுழைஞ்சு போயிட்டேன், மன்னிச்சுக்கேன்டா கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இல்லைப்பா நான் கடன் தரத்தான் வேணேன், வந்து எனக்கு ஏழலை, நீ பார்த்து என்னை மன்னிச்சு விடுன்னு கேட்கறது மனுஷன்ட்ட கேட்கலாம். அல்லாட்ட போய் இப்படி கேட்க முடியாது. அல்லாவுடைய கடமை எனக்கு நிறைவேற்றிடணும். அதுவும் ஏழாமல் அப்படி போயிட்டாருன்னு சொன்னால் அதுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம். அல்லாஹ் எதை வேணாலும் மன்னிப்பான். அது அவருக்கு அதுக்கு ஃபத்துவாவாக கொடுக்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு யாரை வேணாலும் என்ன செய்வான்? மன்னிப்பான். அது அவனுக்கு உள்ள ஒரு விஷயம். நம்ம அதை மார்க்க தீர்ப்பாகவும் என்ன செய்ய முடியாது? நீங்கள் பாட்டு கொடுக்காட்டி எல்லோரும் தவப்பா செய்யுங்கன்னா எல்லா ஜக்காத்து கொடுக்கணும்னு கொடுக்க மன்னிப்பு கேட்டு போயிடுவான். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அது அல்லாஹ் நாடினாலும் செய்வான். நான் அது நம்மளை அதை எந்த தீர்ப்பாக சொல்ல இயலாது. அதனால் இவர் வந்து அந்த கடந்த காலத்தில் உள்ளதுக்கு கணக்கு பண்ணி இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். மொத்தமாக கொடுக்க இயலாட்டான ஒரு கடனில் நீங்கள் எப்படி நடப்பீங்களோ, சிறுக சிறுக கொடுத்து நடப்பீங்கல்ல. அது மாதிரி இந்த 6 வருஷ விஷயத்தையும் சக்திக்கு உட்பட்டு வேகமாக அடைச்சிட்டு மறுபடியும் அப்பப்போ சம்பாதிக்கிற கூட தான் சரியான முறை. இல்லைன்னா அந்த 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 கடமை நின்றுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தலையில் அதெல்லாம் செலவழிச்சிட்டேன்னு சொல்லுவது என்ன செய்யாத ஈடுபடாது. உலகத்தில் ஈடுபடாத மாதிரி அல்லாட்டையும் ஈடுபடாது. அதுக்கப்புறம் நேற்றைய உரையில் ஒட்டுமொத்த சொத்து நிசாபை அடைந்தால் என்று சொன்னீர்கள். ஒட்டுமொத்த சொத்து என்றால் வீட்டு உபயோகப் பொருட்களா, சிறிதளவு நகை, கட்டில், பீரோ போன்ற பொருட்களும் சேர்த்து நிசாபை அடைய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நிசாப்புனா முதல்ல இந்த இந்த கட்டில் பீரோ இதெல்லாம் இருக்குது. கட்டில் பீரோ நீங்கள் பார்க்காதீங்க, அது காசு கொடுத்தா வாங்கியிருப்பியே, அது எப்படி பார்க்கணும்? கட்டிலாக இருக்குன்னு கட்டிலாவாக உங்களுக்கு வரேன். கட்டிலாக இருந்தாலும் காசு கொடுத்தா வாங்கியிருப்பீங்க, பீரோன்னா காசு கொடுத்தா வாங்கியிருப்பீங்க, ஃப்ரிட்ஜுன்னா காசு கொடுத்தா வாங்கியிருப்பீங்க. அந்த காசுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்துருந்தீங்கன்னா இதுக்கு இல்லை. அந்த காசு கொடுக்கலன்னா அது காசாக நீங்கள் பாருங்கள், 300 ரூபாய்க்கு நீங்கள் ஜாமான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கணும். நான் 3 வருஷம் யூஸ் பண்ணி பழசாக போச்சு, நீங்கள் பேசலாது. நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜு வாங்கும்போது அது 10,000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. 10,000 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்திருக்குது. அந்த 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த 10,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். 10,000 ரூபா வருவாய் உங்களுக்கு வந்திருக்கு, அதற்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஒரு ஏசி போட்டிருக்கீங்க, 130 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு ஏசி போட்டிருக்கிறீங்க, அந்த ஏசியாக உங்களுக்கு வராது. அந்த ஏசியை சம்பாரித்த காசுலேருந்து வாங்கியிருப்பீங்க, அது வருமானம் வந்திருக்கு உங்களுக்கு. ஏசிக்காக 40 ரூபா வந்திருக்குது, ஃப்ரிட்ஜுக்கு 10,000 ரூபா வந்திருக்குது, ஒன்று ஒன்றுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் கட்டிலுக்கு பீரோளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொகை உங்களுக்கு வருது. அந்த காசுக்கு பொருளை வாங்கி வச்சுட்டு இந்த பொருளை கொடுக்கணுமான்னு கேட்கக்கூடாது. இந்த பொருளுக்கு முந்தின நிலை என்ன? காசுன்ற ஒரு நிலையில் அது இருந்துச்சுல, காசாகத்தானே உங்களுக்கு வந்துச்சு. அதான் வருங்கிறேன்ல, எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் வரணும். எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னு கேட்டால், ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜ் எவ்வளோ வாங்கினீங்க, 10,000 ரூபா வாங்கினீங்களா, சேர்த்துக்கிறங்க, ஏசி 40 ரூபா சேருங்க, எல்லாம் சேர்ந்து 57,000 ரூபா வந்துருச்சுன்னா நிசாப் இருக்குன்னு அர்த்தம். நிசாப்பு என்பது எல்லா பொருள்களுமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்குவோம். நம்ம எந்த ஒரு பொருளை வாங்குறா இருந்தாலும் நம்மகிட்ட கையில் சம்பாதித்து பணத்தை கொடுத்து, அல்லது நமக்கு அன்பளிப்பாக ஒருத்தர் தந்திருப்பார், அதை கொண்டு வாங்கியிருப்போம். சம்பாதிச்சா என்ன, அன்பளிப்பாக வந்தால் என்ன, ஏதோ ஒரு வகையில் நம்ம காசை கொடுத்து தான் வாங்கியிருப்போம். அப்போ காசை கொடுத்து வாங்குவோம், அந்த காசில் போய் பார்த்துடணும். இந்த பொருள்களை பார்த்து பார்க்கக்கூடாது. வாங்கி நம்ம நம்மளாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு எல்லாம் பழசாக போச்சு ஒன்றுக்கு உதவாதுங்க, இப்போ அதுக்கு நான் கொடுக்கணுமானு கேட்கக்கூடாது. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது காசை கொடுத்து வாங்கினீங்கல்ல, அந்த காசு நீ ஜக்காத்து கொடுக்கலையில, ஜக்காத்து கொடுக்காமல் அதை பயன்படுத்தியிருக்கிறீங்கன்னா அப்படி தான் பார்க்கணும். அதனால் என்ன நம்ம வாங்கினோமோ அது நம்முடைய வருவாய். அந்த வருவாயை வந்து ஜக்காத்தை கொடுத்துட்டு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அதான் மார்க்கத்தினுடைய சட்டங்கிற அடிப்படையில் அதுக்கு கொடுக்கத்தான் வேணும். அந்த பொருள்களுக்கு என்ன செய்ய, பொருள்களுக்காக இல்லை, அந்த பொருள் வாங்குவதற்கு நீங்கள் செலவிட்ட தொகைக்கு என்ன செய்யணும், அது கொடுக்க வேணும். அது கண்டிப்பாக அது தொகை இருக்கும். 2 வருடம் முன்பு என் தந்தைக்கு கேன்சர் வந்தது, 8 லட்சம் செலவு செய்தேன், இதை சதக்காவில் கழிக்கலாமா? இப்போது 3 மாதம் ஒரு தடவை மெடிக்கல் போகிறார், மெடிக்கல் செக்கப் போகிறார், அதுக்கும் ஜக்காத்து செலவிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தந்தைக்கு வந்து இப்போ மருத்துவம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்காக வந்து 8 லட்சம் ரூபா செலவழிச்சு ஜக்காத்தில் கழிச்சிக்கலாமா? இப்போவும் மருத்துவத்தில் இருக்கார் அவர்,
அந்த செலவை ஜக்காத்துன்னு கொடுக்கலாமாங்கிறார். கொடுக்கணும் கேட்டகிரியில் ஏழையில் இருக்கணும் தான். உங்கள் தகப்பனாருக்கே பல கோடிகளுக்கு சொத்து இருக்கும், வீடு வாசல் நிலப்புலன்கள் இருக்கும், அவர் அப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தார்னு சொன்னால் அவர் ஜக்காத் வாங்குறதுல வரமாட்டார். தகப்பனாராகவே இருக்கட்டுமே, உங்கள் தகப்பனார் கையில் காசு இல்லாட்டால் கூட அவங்க பேரெல்லாம் கண்டிப்பாக சொத்து இருக்கும். அவங்க மரணிக்கிற வரைக்கும் சொத்தை வச்சுட்டு தான் போவாங்க. பெரும்பாலும் என்ன இருக்கேன், யாராக இருந்தாலும் அவங்க தகப்பனார் பேரில் சொத்துக்களை வச்சு தான் இருப்பாங்க. அப்போ சொத்து உங்கள் தகப்பனாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவர் ஏழையிலேருந்து விலகிடுவார். அவரே அந்த சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்குற நிலையில் அவர் இருப்பார். அப்படி இருந்தார்னு சொன்னால் 1 கோடி ரூபா சொத்து உங்கள் தகப்பனாருக்கு இருக்குது, இப்போ கையில் காசு இல்லைன்னு வைங்க, அதுக்கு நீங்கள் மருத்துவத்தை செலவழிச்சிங்கன்னு ஜக்காத்தை செலவழிச்சிங்கன்னு சொன்னால் அதனுடைய மருத்துவ செலவை ஜக்காத்தில் கழிச்சிங்கன்னு சொன்னால் செல்வந்தர் கழிச்சேன்னு வந்துடுது. அவர் ஏழையாக இருந்தால் நீ கழிக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய உபரியான செலவினங்களில் வச்சுக்கணும். அதான் கூடுதல் நன்மை. ஜக்காத்துங்கிற கடமை அல்லாத நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம்ல அதில் தான் பெற்றோர் கொடுக்கணுமே தவிர, அவங்க ஏழைங்கிற கேட்டகிரியில் வராட்டின்னு யாரும் கொடுக்கல. ஏழைங்கிற ஒரு கேட்டகிரி, ஏழைக்கு ஏற்றான ஃபக்கீர் மிஸ்கீனாக இருக்கணுமா இல்லையா, அதுதான் அவங்களுக்கு வந்து அதை வந்து வாங்குவதற்கு தகுதி வருது. அதனால் வந்து அதை கொடுக்கக்கூடாது. சொத்து இல்லாட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு சொத்து இல்லாமல் இருக்கார், நம்ம மருத்துவத்துக்கு செலவு செய்கிறோம், அவர் ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவராகிட்டார், ஜக்காத்து காசுலேருந்து என்ன செய்யலாம், மருத்துவம் பார்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிசாபுடைய பொருட்கள் என்னென்ன, அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் அடங்குமா, அது முதல் கேள்வி மாதிரி உள்ளது தான். அன்றாடம் பொறுத்து பயன்கள் அடங்குமா, உதாரணத்துக்கு தற்போதுள்ள நிலையில் விலை உயர்ந்த டிஜிட்டல் ஜாமாங்க, மொபைலு, மதிப்புமிக்க எலக்ட்ரானிக் பொருட்கள், ஃபேஷன் ஜுவல்லரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம், கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம், லேப்டாப் வச்சுருப்போம், அதுக்கெல்லாம் அதுவே ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஒரு லேப்டாப்பே நிசாபாயிரும்ல, ஒரு லேப்டாப்பே 50,000 ரூபாய்னா அதே நிசாபாயிடுது. அப்போ இவ்வளோலாம் பயன்படுத்துகிறோம், அது மாதிரி வீடு, தோட்டம், கால்நடை, தங்க வெள்ளி வைர கற்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் இருக்கான். அதாவது வீடு, தோட்டம், கால்நடை, தங்கம், வெள்ளி, வைர கற்கள்லாம் ஒன்றும் கிடையாதான். ஆனால் ஃபோன் இருக்குது தான் மதிப்பு மிக்க அந்த பயன்படுத்துகிற பொருள்கள் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குங்கிறாங்க. இதுக்கு அதே பார்வைதான், அதெல்லாம் இருக்குன்னா எப்படி இருக்குது, வானத்தில் வந்துச்சா, நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்களா, இதெல்லாம் இருக்குதுன்னு பேசுறதுக்குனா நம்ம என்ன பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம், எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்க, அதுக்கு ஜக்காத்து கொடுத்தீங்களான்னு வருமா இல்லையா. அப்போ அதெல்லாம் அதனுடைய பணத்தாமல் தான் நம்ம கணக்கு பண்ணமே தவிர, நம்ம வாங்கியிருக்கிற பொருளாக நம்மளாக பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பொருளை மாறி வச்சுக்கக்கூடாது. பொருள் அதுவாக மாறாது, நம்ம தான் வாங்குவோம். அப்போ நம்ம தான் காசு கொடுத்து அந்த பொருளாக வாங்குகிறோம் என்று சொன்னால், அப்போ ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் நினைஞ்சிருப்பீங்க, விலை உயர்ந்த பொருளுக்கு என்னென்னன்னு ஒரு யாபம் இருந்தால் பாருங்கள். இல்லை உத்தேசமாக மனித சக்தி உட்பட்டு தானே, எவ்வளோ கொண்டு யாபம் இருக்காது, 2 லட்சமா 2 லட்சமா துல்லியமாக தெரியாது, அது 2 லட்சம் போய் எவ்வளோ உத்தேசமாக போட்டு என்ன ஒரு கணக்கு போட்டு நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், அப்போ 100 ரூபா நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம், அதுக்கு ஜக்காத்து கொடுக்காம இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அதெல்லாம் டோட்டல் பண்ணுங்கள். அதெல்லாம் டோட்டல் பண்ணி அந்த தொகை வந்துருச்சுன்னு சொன்னால், 60,000 ரூபா வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஜக்காத்து கொடுங்க. அதெல்லாம் அங்கே எந்த கூட்டினாலும் 60,000 ரூபா வராதுன்னா கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ இந்த நிசாப் என்பதில் எல்லாம் சேரும்ட அந்த பொருள்கள்னு எல்லாம் பார்க்குறாங்க. பொருள்கள்னு பார்க்கக்கூடாது, அந்த பொருள்களுக்கு முன்னாடி அது காசாக தான் இருந்துச்சு. அப்போ காசாக வரும்போது உங்களுக்கு ஜக்காத்து கடமையாக இருக்குது, கடமையாக இருக்கிற நிலையில் தான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்காமல் பொருள்களை வாங்கியிருக்கிறீங்க. அதில் அந்த காசுக்கே கொடுத்துருந்தா கேள்வி வராது, அந்த காசுக்கே கொடுத்தா என்ன வர கேள்வி. அதனால் நிசாப்புக்கு அளவு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் வந்து அந்த அதுக்கு செலவழிச்சார்ல அப்போவே அதெல்லாம் நிசாப்பு காசு தான். நிசாப்பு வந்த பிறகு தான் அவர் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கிறார். அதில் நிசாப்பு வராத அளவுக்கு வந்துச்சுன்னு வாங்கி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 50 ரூபா கூட வரலன்னா கொடுக்காதீங்க. இல்லை மருந்துலாம் கொடுக்கலாம். மருந்துலாம் வந்து என்ன, மருந்துங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரியில் பெரிய பட்ஜெட் போடுற அளவுக்குலாம் ஒருத்தர் வந்து செலவழிக்கணுங்கிறது கட்டாய கடமையாக எத்தனை ஏழைகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு உடை விஷயங்கள் தான் சொல்லப்படுது. இந்த காலத்தில் அந்த மருத்துவம் வந்து பெரிய ஒரு செலவாகி விட்டது. அந்த காலத்தில் முடிஞ்சால் மாத்திரை சாப்பிட்டு என்ன செய்வாங்க, நாட்டு வைத்தியம் பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. இது ஒரு சக்தி உள்ளவர்களுக்கு தான் இன்றைக்கி இப்போ ஒரு அப்பளோ உள்ள கொண்டு சேர்க்கறதுங்கிறலாம் எல்லாருக்கும் முடியுமா, முடியாது. அவன் மகனுக்கே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். கடனை வாங்கி கூட செய்வாங்க, தகப்பனுங்கிற ஒரு பாசத்துக்காக செய்வாங்களே தவிர அந்த அவரே அந்த கஷ்டம் தான் எடுத்துக்கொள்ளணும். அதை மருத்துவத்தை வந்து சொல்லப்படலை மார்க்கத்தில். அடுத்து வந்து நான் மாதச்சம்பளம் வாங்கும் ஊழியர், இதை தவிர வேறு வருமானம் இல்லை. எனது உறவினர்களில் சிலருக்கு பணத்தேவைகள் ஏற்படும் போது அவ்வப்போது ஜக்காத் என்ற நீயத்தோடு கொடுத்து வருகிறேன். எனது ஓராண்டின் ஜனவரி முதல் டிசம்பர் வரை வருமானத்தில் 2.5% மேலாகத்தான் அது வருது. கொடுத்தது 2.5%க்கு மேலே தான் வருது.
நானாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கணக்கு பண்ணால் என்ன வருது, 2.5 பதில் ஜாஸ்தியாக தான் நான் கொடுத்துருக்குறேன், இது நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜக்காத்து எண்ணத்தோடு கொடுத்தா தான் சரிதானே, நீங்கள் வரும்போதே மாதமாக சம்பளம் வரும்போதே என்ன செய்கிறீங்க, 1,000, 2,000 கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது ஜக்காத்துன்னு எழுதி வச்சுக்கிறீங்க, எழுதி வச்சுக்கலாம் வருஷம் டோட்டல் பண்ணுறீங்க எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு, அதை விட தாண்டி வந்துச்சுன்னா நீங்கள் ஜக்காத்தை கடந்து கொடுத்துருவீங்கன்னு அர்த்தம், அதுக்கு அதுக்கு அதுக்குள்ளே வந்துச்சுன்னா அது அதை மட்டும் கொடுங்க, எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அதை மட்டும் கொடுங்க. அப்போ ஜக்கா நீயத் தான் இஸ்லாத்தில் வந்து இன்னமும் இல்லாமல் பின்னியார், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் அல்லாவிடத்தில் கணக்கிடப்படுது. இவர் கொடுக்கும்போது ஜக்காத் தானே கொடுக்குறாரு, அவர் மனசில் அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஆளுக்கு உதவி செய்யும்போது ஜக்காத்தை நான் கொடுக்குறேன் அல்லா அப்படின்னு அல்லாவோட செய்கிற ஒப்பந்தம் தானே, அது நீயத்தோட உதவி செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அப்போ வருஷத்தில் ஒரு தேதியை போட்டு கணக்கு ஜக்காத்து கொடுப்பார், ஜக்காத்து கணக்கு டோட்டலாக பார்க்குறாரு, அப்போ 1,00,000 வருது, இவர் அப்பப்போ கொடுத்ததை பார்க்குறாரு, அது 1,00,000 மேலே வருது, அவர் ஏன் ஜக்காத்து கொடுக்கணும், அது கொடுத்துட்டாரே முன்னாடியே கொடுத்துட்டார், அதனால் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எனது தந்தை வட்டி தொழில் செய்து சொத்துக்கள் சேமித்து வைத்துள்ளார், வாரிசு உரிமை அடிப்படையில் எனக்கு ஹலாலா, இது அந்த ஜக்காத்து கேள்விக்கு வராது. அப்புறம் கேட்குறாரு, ஜக்காத்து கேட்குறாரு ஜம்ம சம்மந்தப்படுத்துகிறேன் அப்படின்னா, அப்படியானால் அந்த சொத்திற்கு நான் ஜக்காத்து கொடுத்து விட்டால் அந்த சொத்து தூய்மை என்ற நிலையை அடைந்து விடுமா? அதாவது தந்தை வந்து வட்டியில் நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சுட்டு போயிருக்கிறார், அவர் வாரிசு முறையில் நமக்கு அடையலான்னு மார்க்கத்தில் ஹலாலான்னு கேட்குறாரு, அது ஹலால் பல தடவை விளக்கியிருக்கிறோம், இஸ்லாமுக்கு ஒரு பொருளியலுங்கிற நினைஞ்சிருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம், ஒருவர் தவறான முறையில் சம்பாதித்தார்னு சொன்னால் அந்த பொருள் நமக்கு அன்பளிப்பாக வந்தாலும் சரி வாரிசு முறையில் வந்தாலும் சரி நமக்கு அது ஹலால் தான், அது வட்டி வாங்கின அவர் தான் வட்டி வாங்கின குற்றவாளியை தவிர, வட்டி வாங்குகிற ஒருத்தர் நமக்கு ஒரு டீ வாங்கி தர்றாரு அது ஹராம் கிடையாது, அவருக்கு வட்டி வாங்கி சாப்பிட்டு அவரு குற்றம் வருமே தவிர, வட்டி வாங்குறவர் வாங்க விருந்து சாப்பிட்டு வரோன்னு கூப்பிடுறாரு, வட்டி வாங்குறவர் நோம்பு கொஞ்சே காசு தர்றாரு வட்டி வாங்குறவர் காசு அப்படின்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன் பார்க்க தேவையில்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பல காஃபிர்கள்ட்ட யூதர்கள்ட்ட எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறாங்க, யூத பெண் கூட ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து கொண்டாந்து கொடுக்கும், அதை ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க, கடை நல்லா காப்பாற்றிக்கிறான். அப்போ அவங்க வட்டி தானே உங்களுடைய தொழில், யூதர்களுடைய வருமானமே என்ன தொழிலே வட்டி தானே, நீ வட்டி செய்கிற சமுதாயம் நீங்கள் நாங்களாம் சாப்பிட மாட்டோம், அதை திருப்பி அனுப்பிக்கலாம்ல, பெரிய பெரிய மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்க அன்பளிப்புலாம் கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ் அதெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க, நீ காஃபிர் அதெல்லாம் எங்களுக்கு ஹலால் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அவன் என்ன சம்பாதிக்கணும் பார்க்க தேவையே இல்லை, அவங்க என்ன மாதிரி தப்பாக சம்பாதிச்சாலும் சரி அந்த குற்றம் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த சொத்தை சேர்த்து வச்சுட்டு மரணித்துட்டார்னு சொன்னால் அது வந்து நமக்கு வாரிசாக நமக்கு கிடைக்கிறது, அது ஹலாலான்னு கேட்குறாரு, ஹலால் தான். அப்போ அந்த சொத்துக்கு ஜக்காத்து கொடுத்துட்டா தூய்மை ஆயிருமாங்கிறாங்க, தூய்மை ஆயிரும். சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்துக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை வச்சு தான் சொத்தே தூய்மைங்கிறது கிடையாது, எல்லா தூய்மையான சொத்துக்களும் ஒரு நாளைக்கு தூய்மை இல்லாமல் போகும், ஒரு நாளைக்கு தூய்மை ஆகும். எனக்கு என்கிட்ட இருக்கும்போது நான் ஜக்காத்து கொடுத்துனேன் தூய்மை ஆகிடுச்சு, நான் என்கிட்ட வந்து ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாக கொடுக்காம ஜக்காத்து கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறான் தூய்மை இல்லாமல் போயிடும், அடுத்து ஒருத்தவங்க கொடுக்குறான் அவன் ஜக்காத்து கொடுத்துட்டான், அது தூய்மைங்கிறது வந்து கொடுக்க கொடுக்க ஒரு ஆளுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு தனியாக பிரிக்க இயலாது, சொத்தையும் ஆளையும் பிரித்து பார்க்கக்கூடாது, ரெண்டும் இணைச்சு இணைச்சு தான் பார்க்கணும். சொத்து தூய்மையாக இருந்தால் யாருடைய சொத்தை சொல்கிறேன்னு கேட்கணும், அவனுக்கு நீ ஜக்காத்து கொடுத்துட்டே உனக்கு தூய்மையாயிரும், நீ அவருக்கு கொடுத்த ஒரு ஜக்காத்து கூட அவர் தூய்மை ஆகாது, அப்போ வெறும் சொத்து தூய்மைன்னு பேசவே இல்லாது, எல்லா சொத்துமே தூய்மை தான், எல்லா படைச்சு அம்புட்டு என்னது தூய்மை தான், தூய்மையற்றதுன்னு எதை வச்சு வருது, ஒரு வீடு எப்படி தூய்மையற்றதாகும், எல்லாம் நம்ம படைச்சிருக்கிறான், ஒரு தோட்டம் எப்படி தூய்மையற்றதாகும், ஒரு உற்பத்தி பொருள்கள் எப்படி ஆடு மாடுகள் தூய்மையற்றது அப்படி ஆகும், எல்லாம் வந்து தையபாதன் தூய்மையாக தான் படைச்சிருக்கிறான், தூய்மையற்றதுங்கிற நிலைமை எதனால் ஏற்படும் என்றால் நம்மளால் தான் ஏற்படும், நம்ம அதுக்குரிய அந்த ஹக்கை நிறைவேற்றிட்டால் தூய்மை, ஹக்கை நிறைவேற்றாவிட்டால் தூய்மை இல்லை நமக்குன்ற அர்த்தம், அதுக்கு அந்த பொருளே தூய்மை இல்லைன்ற அர்த்தம் கிடையாது, உனக்கு தூய்மை இல்லை, உனக்கு வந்த வழி சரியில்லாதனால உனக்கு தூய்மை இல்லைன்ற அர்த்தம். அப்போ தூய்மைங்கிறது வந்து இவர் சொத்துக்கு ஜக்காத்து கொடுத்தால் கண்டிப்பாக தூய்மையாயிரும், அவர் வட்டி வாங்கினாலும் சரி எந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் சரி அது வேறு எந்த வகையிலும் பாதிக்காது. தன்னுடைய சொத்துக்களில் வரக்கூடிய வருமானத்துக்கு மாத்திரமே ஜக்காத்து கொடுக்க வேண்டும், மற்றபடி 1,00,000,000 பெறுமதியான சொத்து இருந்தாலும் அதற்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, காரணம் சொத்துக்கள் இருந்தால் அது பெருக வேண்டும் அல்லது வளர வேண்டும், அப்படித்தான் ஹதீஸ் கூறுகிறது என்று ஒரு தௌஹீத் மூலவி கூறுகிறார், விளக்கம் தரவும் என்று சொல்கிறார். இப்படி யாரும் கூற முடியாது, மார்க்கத்தை அப்படி கிடையாது, அதுலேருந்து இன்கம் வந்தால் தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஆடு மாடுகள் விவசாயத்துக்கு தான் அது பொருந்தும், தங்கத்துக்கு ஜக்காத்து மார்க்கத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், தங்கம் வந்து பெருகுமா, 10 கிராம் வந்து நாளைக்கு 12 கிராம் ஆகுமா, ஆகாதுல்ல, வெள்ளி பெருகுமா, அதுக்கு ஜக்காத்து இருக்குன்னு மார்க்கத்தில் வருதா இல்லையா, அப்போனா இவங்க கருத்து போகிறாங்க ரூபாய்க்கெல்லாம் ஜக்காத்துக்கு சொத்தை விட்டுருங்க, ரூபாய்க்கு ஜக்காத்து இருக்கான்னு கேளுங்க, சொத்து கிடையாதான், எத்தனை 1,00,000,000 இருந்தாலும் அது அது பெருகுமான்னு கேட்குறாங்க,
சொத்து பெருகாது தான், வீடு பெருகாது, தோட்டம் பெருகாது தான், தங்கம் மட்டும் பெருகுமா? தங்கத்துக்கு ஏன் கொடுக்க சொல்கிறீங்க? தங்கம் எப்படி வச்சுமோ அப்படி தானே இருக்கேன். ஒரு கிலோ தங்கம் வாங்கி வச்சிக்கலாம், 100 வருஷம் ஆனால் அது 1 கிலோ தங்கம் தானே, அது 101 கிலோ ஆகாத, அது பெருகணுமா? 40-41 ஆடு வர்ற மாதிரி, 100 ஆடு 200 ஆடு வர்ற மாதிரி விவசாயத்தில் பெருகிட்ட உற்பத்தி ஆகுதுல்ல, அது மாதிரி வந்தால் தான் சொல்ல, அப்படி கிடையாது மார்க்கத்தை, அப்படி எந்த அதிசயம் கிடையாது. சொத்துங்கிறதுக்கு ஜக்காத்து தவிர அது இன்கம் வந்தாலும் ஜக்காத்து தான், இன்கம் வரா, இன்கம் வருமான வரி கிடையாது ஜக்காத்துங்கிறது, அப்படி விளங்கிட்டாங்க. வருமானம் வந்தால் தானே வரி கொடுப்போங்கிற மாதிரி நினச்சிட்டு இருங்க, வருமானத்துக்குள்ள ஜக்காத்து கிடையாது, வருமான வரி கணக்கில் வராது. உங்களுக்கு சொத்து கிடைத்தால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய ஒரு கடன் அது. ஆனால் அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ் சொன்னார்னு சொன்னால் அவர்கிட்ட கேளுங்க, எந்த ஹதீஸு எந்த நூலில் வருதுன்னு ஆதாரத்தோடு என்ன செய்யுங்க, வாங்கி அனுப்புங்க. அதோடு அவரே சொல்கிறாராம், 641 வசனம் ஜக்காத்து பற்றி குறிப்பிடவில்லை, அது அறுவடை நாளில் கேட்டு வருபவர்கள் பற்றியே குறிப்பிடுகிறது என்றும் கூறுகிறார். அதனால் விவசாய பொருட்களில் அதில் ஜக்காத்தை பற்றி அது பேசலை, அந்த வசனம் பேசலை அப்படிங்கிறார். அது 641 இருக்கிற வசனத்தை வச்சு தான் விவசாயத்துக்கு ஜக்காத்து இருக்குன்னு நம்மளும் சொன்னோம். நம்ம மாத்திரம் சொல்லலை, அனைவருமே சொல்கிறாங்க. அனைவரும் சொல்ல ஒரு ஆதாரத்துக்கு சொல்லலை, அந்த வசனத்தில் இருக்க போய் என்ன செய்கிறாங்க, எல்லா மதுகப்புகள் செலப்புகள் ஹலப்புகள் எல்லாருமே விவசாயத்துக்கு ஜக்காத்து இருக்குது, ஆதாரம் இந்த வசனம்ங்கிறாங்க. விவசாயத்துக்கு ஜக்காத்து இருக்குங்கிற கொள்கைகளோட அனைவருமே ஆதாரம் எதை காட்டுறாங்க, இதைத்தான் காட்டுறாங்கும்போது அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்குதுன்னு விளங்குது. எப்படி விளங்குது அதிலே பாருங்கள், எப்படி வருதுன்னு கேட்டால், ஆத்து ஹக்கஹு, அதனுடைய ஹக்கை கொடுத்து விடுங்கள், அதனுடைய கடமையை கொடுத்து விடுங்கள், யௌம ஹசாதிகி, அறுவடை நாளில் கொடுத்து விடுங்கள்னு வருது. அறுவடை நாளில் கொடுங்கள்ங்கிறத சொல்லாமல் ஹக்கை கொடுங்கங்கிறான், 60 நாளில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இதை கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கறதுங்க அர்த்தம். அது கேட்டு வர்றவங்க யாசம் அதுக்கு அறுத்துக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க ஏதாவது தாங்கண்டு, அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது, அதைத்தான் இது பேசுதுன்னு அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கவர். அதை பேசலை, இது இது ஹக்கு, அவங்களுடைய கடமையை கொடுத்து விடும், அது அதனுடைய கடமையை, அதாவது அவனுடைய கடமைன்றா கூட ஏழைக்குன்னு ஒரு கடமை இருக்குன்னு வந்துடும். இங்கே என்னது, விவசாயத்துக்குள்ள கடமை, அந்த விவசாயத்துடைய ஹக்கை கடமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இப்போ கடமையை கொடுத்து விடுங்கள்னு சொல்கிற காரணத்தினால இது விவசாயத்தை தான் குறிக்கிறது, வேறு எதையும் குறிக்காது. இது தான தர்மமாக கொடுக்கறத குறிக்காது. அவர் தவறாக என்ன செய்கிறாரு, உங்களுக்கு சொல்லியிருக்கிற அதை விளக்கிட்டோம். என்னுடைய தந்தை கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன் காலம் சென்று விட்டார். அவர் இறக்கும்போது விட்டு சென்ற வீட்டின் மதிப்பு 10 லட்சம், இப்பொழுது அதன் பெறுமதி கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல் இருக்கும். இதற்கு அவர் ஜக்காத்து கொடுத்ததாக தெரியவில்லை, அப்பா வந்து கொடுத்தாரான்னு தெரியலை. இதற்கு நான் ஜக்காத்து கொடுப்பதாயின் எந்த பெறுமதிக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அவர் ஜக்காத்து கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீங்கள் கொடுக்கணுங்கிற ஒன்று எப்போவுமே இருக்கிறது. அவர் ஜக்காத்து கொடுத்து அவருடைய கடமைக்கு அவர் கொடுப்பார். அவர் கொடுத்தே இருந்தாலும் சரி, அவர் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த சொத்து வந்தால் நீங்கள் கொடுத்தாகணும். அவர் கொடுக்காமல் இருந்தார்னு சொன்னால் கேள்விப்பட்டு நீங்களும் என்ன செய்யலாம், அந்த அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவரை தான் நல்லா கேள்வி கேட்பான், அது தனி விஷயம். ஆனால் அவர் ஜக்காத்து உங்களுக்கு அன்பளிப்பாக வந்துருச்சு இல்லை, தந்தையும் வந்து சம்பாரிச்சிட்டு போனார், ஜக்காத்து கொடுத்தார், கொடுக்கல தெரியலன்னு விட்டுருங்க. தெரியாதனால அதை பற்றி நீங்கள் லைக் அதை சிந்திக்காமல் கூட விட்டுட்டு போயிடலாம். இப்போ உங்களுக்கு வந்துருச்சுல, உங்களுக்கு இது உரிமையாகிடுச்சு, தந்தை விட்டு சொத்தை வந்து உங்களுக்கு வந்துருச்சு. 10 லட்சத்துக்கு வாங்கி வச்ச சொத்து மகன்கிற முறையில் உங்களுக்கு வாரிசாக என்ன செய்து வருது, 10 கோடிக்கு வந்துருச்சு. 10 லட்சத்துக்கு வாங்கி போட்ட சொத்து 10 கோடிக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு போகும்னு இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும்னா நீங்கள் தான் கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு தான் அது வந்திருக்குது. எவ்வளோ மதிப்பில் கொடுக்குறது என்றால் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கு உள்ள மதிப்பு தான். எப்போவுமே எதை எடுத்துக்கொண்டாலும் என்றைக்கு நாம் கொடுக்குறோமோ அன்றைக்கு உள்ள மதிப்பை பார்க்கணுமே தவிர வாங்கின மதிப்பை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதனால் அந்த எத்தனை கோடிக்கு வருதோ அதில் வாரிசு முறையில் வர்றதுன்னு பல பேருக்கு உங்களுக்கு மட்டும் வர முடியாது, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஒரு வாரிசுன்னா தவிர நிறைய பிள்ளைங்கள் இருப்பாங்க, அதில் உங்கள் ரோலுக்கு எவ்வளோ வருமோ அதனுடைய ஜக்காத்து நீங்கள் பொறுப்பாளி. வேறு வேறு அண்ணன் தம்பிகளுக்கு அதில் பங்கு இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு எல்லா சொத்துமே உங்களுக்கு வாரிசில் வந்துச்சுன்னா நீங்களே தான் கொடுக்கணும். அது பல பேருக்கு பங்கு இருக்கும் என்று சொன்னால் உங்கள் பங்கு எவ்வளோ அதை ஒதுங்குறதோ, உங்களுக்கு 8%, 5%, 3%, 25%, 50% வரும். உங்கள் பேரில் ஒதுங்குறதுக்கு மாத்திரம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கணும், மற்றவங்களுக்கு ஒதுங்கினா அவங்க கொடுத்துக்குருவாங்க. அடுத்தது, அதாவது ஜக்காத்து நிதியை திரட்டுறவங்க பணி செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம்னு நம்ம 8 வகையில் அல்லாஹ் சொல்கிறோம். 8 வகையில் ஒரு வகையை சொல்லியிருக்கிறோம். தாமிலின் என்பது வந்து இஸ்லாமிய அரசில் தான் உண்டு, இன்றைக்கு இல்லை என்று ஒரு ஆலிம் கூறுகிறார். இது சரியா? இஸ்லாமிய அரசாங்கத்திலிருந்து நியமித்து கட்டாயப்படுத்தி வசூல் பண்ண அனுப்புவாங்கல்ல, அதுதான் அதுக்கு பொருந்துமே தவிர இன்றைக்கு அது பொருந்தாது என்று சொல்கிறார்.
ஒரு ஆலிம் சொல்கிறாராம். எந்த ஆலிம் சொன்னாலும் அதுக்கு என்ன ஆதாரம் சொன்னார், ஆலிம் சொல்லட்டும் ஆலிம் அல்லாதவரை சொல்லட்டும், நம்ம ஏற்றுக்கிடுவோம். எப்போ ஏற்றுக்கிறோம் என்றால் அதுக்குரிய ஆதாரங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஆமிலின் என்பதற்கு இஸ்லாமிய அரசியல் உள்ள ஆலிம் என்று ஏதாவது ஆமிலின் ஹதீஸில் இருக்குதா, குர்ஆனில் இருக்குதா? நீங்களாக செய்கிற வழக்கம் அது. அதாவது பொதுவாக ஆமிலின்கிற வார்த்தை அதற்கு பணி செய்யக்கூடியவர்கள், அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எப்போ பணி செஞ்சாலும் அந்த அர்த்தம் தானே. இஸ்லாமிய அரசில் போய் வசூல் பண்ணாலும் வசூல் தான் பண்ண போகிறாரு. இஸ்லாமிய அரசு இல்லாமல் போய் வசூல் பண்ண போகிற வசூல் பண்ணுற வழியை தான் செய்கிறாரு. ஆமில்கிற அமலுங்கிற வார்த்தையில் உள்ளது. உலாமிலின் அலைஹான, அதற்காக பாடுபடுறவர், அதற்காக உழைப்பவர். அப்போ ஜக்காத்துக்காக உழைத்தல் என்பது ரசூலுல்லாஹி காலத்தில் முடியலை. அரசாங்கம் இருந்தால் அரசாங்கத்திலேருந்து நியமிப்பாங்க. அரசாங்கம் இல்லைன்னு சொன்னால் அவர் குழுக்களில் போய் அது கட்டாயப்படுத்தி வாங்குவாங்க. வித்தியாசம் என்னென்னு கேட்டால் அவங்க கம்பல் பண்ணி வாங்குவாங்க, அதிகாரியாக இருப்பாங்க. நம்ம காலத்தில் ஒருத்தர் வசூலுக்கு அனுப்பணும்னா அவருக்கு கொடுத்தா கொடுப்பாங்க. எவ்வளோ தாங்க ஜக்காத்து, உங்கள் கணக்கெல்லாம் தாங்க, கணக்கு புத்தகம் தருவாரா? நீங்கள் ஜக்காத்து வசூலுக்கு அனுப்புறீங்க, ஜக்காத்துக்கு வந்திருக்கிறோம், உங்கள் நோட்டெல்லாம் எடுங்க, வருமான வரி கணக்கெல்லாம் தாங்கன்னு கிட்ட தருவார், உனக்கு எதாவது வாங்கிட்டு போய் அப்படி தான் சொல்லுவார். நான் 1000 பேருக்கு கொடுப்பேன். அப்போ இந்த ஜக்காத்து அந்த வித்தியாசம் இருக்குது. நம்ம வசூலித்தல் என்பது ஒருத்தருடைய கணக்கை துல்லியமாக கேட்டு அதற்குரிய, அதுவும் வந்து நமக்கு வசூலித்தல் என்பது அந்த ரெண்டு தானே இருக்குது. முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, வசூலித்தலுங்கிற இதில் வரேன், விவசாயத்தில் கால்நடைகளை, மற்றது அவங்கவுங்க தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் இந்த கால்நடைகள்லாம் வசூலிக்கிறது வந்து ரசூல்லா காலத்தில் வசூலிக்க அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆமிலின் என்பது வந்து அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும். ஆமில்ங்கிற வார்த்தை அமல்ங்கிறதுலேருந்து வருது. ஆமிலின் அழைகானா அதற்காக செயல்படுறவங்க, அதற்காக பாடுபடுறவங்கன்னு அதுக்கு அர்த்தம். அதற்காக பாடுபடுறவங்கிற அந்த அர்த்தத்தில் எல்லோரும் அடங்குவாங்களா இல்லையா? நீங்கள் போய் வசூலிக்க போனால் நீங்கள் அந்த அதுக்காக தானே பாடுபடுறீங்க. வசூல் செய்வதற்காக ஒரு ஊராக பிறைய பயணப்பட்டு போய் ஒருத்தரையாக சந்தித்து ஜக்காத் இருந்தால் கொடுங்க, நாங்கள் ஏழைகளுக்கு விநியோகிக்கணும்னு கேட்குறீங்க. அல்லது குறிப்பிட்ட ஒரு பணிக்காக வேண்டி ஒரு எத்தீம்கானை நடத்துகிறோம், அதுக்காக தாங்கன்னு போய் கேட்குறீங்க. இது வசூலிக்கு போய் தானே வாங்க முடிகிறது. அப்போ அவருக்கு, அப்போ அவர் சும்மா போய் வாங்கிட்டு வந்தால் யார் வசூலிக்கு போவா? வசூல் வசூலில் நடக்காதுங்களா? வசூலுங்கிறத என்ன செய்யாது? ஜக்காத்து இந்த அந்த நிறுவனத்தை நடத்தவே இயலாது. இந்த ஆமிலின்னு நல்லா கொண்டு வந்தது எதுக்குன்னு கேட்டால் அது இருந்தால் தான் வரும். ஜக்காத்து தன்னால் தன்னால் ஆட்டுகளை ஓட்டி கொண்டாந்து உங்களை தரமாட்டாங்க. நம்ம போய் கேட்டு வாங்கினா தான் அது அரசாங்கத்துக்கு வரும். அதனால் அந்த காலத்துக்குங்கிறது தப்புது. எந்த சொல்லுலேருந்து எல்லா காலத்துக்கும் உள்ளது தான். அந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும்னா அதுக்கு ஆதாரம் காட்டணும். எந்த ஆதாரம் காட்டல. எனது தாய் தந்தையர் 1974 ஆண்டில் அன்றைய விலை 1000 ரூபாய்க்கு ஒரு வீட்டு மனை வாங்கினார்கள். 74 1000 ரூபாய்க்கு ஒரு மனை வாங்கியிருக்கிறாங்க. வேறு எதுவும் அவர்களிடம் இல்லை. அந்த நிலைமையில் வெள்ளியின் கணக்குப்படி 50,000 போட்டிருக்காரு. 50,000 ரூபாய்க்கு இருப்பு இருந்தால்தான் ஜக்காத்து கடமை என்றால் அன்றைய காலத்தில் ஜக்காத்து கடமை ஆகியிருக்குமா? 1000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறாரு. நிசாப்புனா எவ்வளோ இருக்குன்னு ஒரு 56,000 ரூபாய் இருக்கணும்னு இருக்கிறது. எங்கள் தாய் தந்தையர் வாங்கும்போது 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினார் அந்த மனையை. அப்போ 1000 ரூபாய்க்கு உள்ள காசை தான் அதை செலவழித்து வாங்கியிருக்காருங்கும்போது 1000 ரூபாய்க்கு இப்படி நிசாபாகும்? நிசாபே வரலையே, 56,000 வந்தால் தானே கடமையாகும். இன்றைக்கு அதை கொடுக்க வேண்டுமான்னு கேட்குறாரு. அதாவது 1974 வாங்கினுங்கிறார். 74 நீங்கள் வாங்கினீங்கன்னா 74 வெள்ளி விலை எவ்வளோ? நீங்கள் 74 தம்ம போயிடுவோம். இப்போ 74 இருந்தால் எவ்வளோ ரூபாய் இருந்தால் அப்போ ஜக்காத்து கடமையாகும்? 74 உள்ளவருக்கு வந்து இவ்வளோ ரூபா இருந்தால் ஜக்காத்து கடமையாகாது. இதோட கம்மியாக இருந்தாலும் கடமையாயிரும். 74 போய் நெட்டில் போய் தேடி பார்த்தோம்னா 74 வந்து ஒரு கிலோ வெள்ளி $4. 74 தேடி பார்த்தோம்னா அவர் சொல்கிற 74 போட்டிருக்காருல, 74 போட்டோம்னா ஒரு கிலோ வெள்ளிக்கு ரேட்டு எவ்வளவு? $4 தான். ஒரு டாலருக்கு 74 ரேட்டு வந்து 8 ரூபா. இன்றைக்கி 83 ரூபா. இன்றைக்கி ஒரு டாலருக்கு வந்து இந்திய ரூபா வாங்குறாங்க 83 ரூபா. அந்த 74 வருஷத்துலாம் அவர் சொல்கிறாரு. அப்போ 74 ஒரு டாலருக்கு ரேட்டு வந்து 8 ரூபா தான். அப்போ ஒரு $4 ஒரு கிலோன்னு சொன்னால் 32 ரூபா ஒரு கிலோ வெள்ளி. வெறும் 32,000 இல்லை, 32 ரூபா தான் ஒரு கிலோ வெள்ளி. அதில் நம்ம 720 கிராம் தான் நிசாபு, அது எடுத்து 23 ரூபா தான். 23 ரூபா இருந்தாலும் அவர் ஜக்காத்து கடமை. 1000 ரூபா இருந்திருக்கு அவருக்கு. 74 1000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறாருல, அந்த காலத்தில் அவருக்கு எவ்வளோ நிசாபு? அதே 720 கிராம் தான். 1000 ரூபாய் இருந்தாலும் அவருடைய நிசாபு 720 கிராம் தான். 720 கிராமுக்கு 1974 உள்ள விலை வந்து இவன் வெறும் 23,000 கிடையாது, 2,300 கிடையாது, வெறும் 23 ரூபா தான். அப்போ 23 ரூபா தான் நிசாபு. 1000 ரூபா எவ்வளோ பெரிய மதிப்புள்ளவராக இருந்திருக்காரு, எத்தனை மடங்கு வச்சுருக்காரு, அப்போ பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு. அதனால் கொடுக்க தான் நிசாபெல்லாம் தாண்டி தான் வச்சுருக்காரு. நிசாபு வந்து அந்தந்த காலத்துக்கு மதிப்பிடணும். இப்போ கூட நம்ம 56 சில்லறங்கிறோம்ல, இதுவே வந்து அடுத்த மாதத்துக்கு இருக்காது. அடுத்த மாதத்துக்கு 60 கூட போகும், வெள்ளி விலை ஏறி போச்சுன்னு சொன்னால். அதுக்கடுத்த மாதம் வந்து குறைஞ்சிச்சுன்னா 40 கூட வரும். அதுக்கப்புறம் வெள்ளி விலை வந்து ஏறி போய் 100,000 வந்துருச்சுன்னு வைங்க,
100,000 தான் ஒரு கடமை. அப்போ நிசாப் என்பது மதிப்புகள் வந்து காலத்துக்கான மாறிக்கிட்டு இருக்கேன். இந்த 720 கிராம் மாறாது, 720 தான் கெள்ளிங்கிற அந்த அடிப்படை மாறாது, அதனுடைய விலைகள் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதனால் வந்து அது ஜக்காத்து கடமை தான். வெள்ளிக்கு தான், வெள்ளி தான் கணக்கு, வெள்ளி வெள்ளி தான் நிசாப்பு, வெள்ளியோட கணக்கு. என்னத்தை வச்சுருந்தாலும் சரி, வேறு எதை வச்சுருந்தாலும் சரி, வெள்ளியிலான கணக்கு பண்ணணும். என்ன பொருளை வச்சுருந்தாலும் வெள்ளியில் கணக்கு பண்ணி வெள்ளியை ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம், அதான் நல்லது. முதல் வெள்ளியை முதல்ல அடிப்படையாக வச்சுக்கிறேன்னு, வெள்ளி அடிப்படையாக வச்சு ரூபாயாக கணக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். ஒரு 100 ரூபா 500 ரூபான்னு அப்படி கணக்கு பண்ணிவிட்டு அப்புறமேலே ஒவ்வொரு பொருளுக்கு ரேட்டு போடணும், அந்த ரூபா வந்துருதான்னு பார்க்கணும். அந்த வெள்ளியை வச்சு கணக்கு பண்ணுறது கஷ்டம், ஆனால் பேசிக்கு வெள்ளி வச்சுக்கிறேன்னு அந்த வெள்ளியை ரூபாயை கன்வெர்ட் பண்ணால் தான் ஒரு இடத்துக்கு மதிப்பு போட முடியும். இந்த இடத்துக்கு எவ்வளோ ஒன்றா 1.5 கிலோ வெள்ளின்னு சொல்ல மாட்டோம், அதுக்குள்ளே ரூபாயை தான் சொல்லுவோம். 1.5 கிலோ வெள்ளிக்கு எவ்வளோ ரூபான்னு பார்த்து அந்த ரூபாயை தான் சொல்லுவோம். அதனால் எல்லா பொருளையும் ரூபாயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ரூபாயை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான் மனுஷன், அதை வச்சுக்கணும். ஏற்கனவே ஜக்காத்து செலுத்திய பணத்தில், ஜக்காத்து இறைவன் கொடுத்துட்டாரு, அதில் வந்து என்ன செய்கிறாருன்னா, மனைவி அல்லது மகளுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினால், வாங்கிய தங்கத்திற்கு மனைவியோ குழந்தைகளோ ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொன்னீர்கள் அப்படின்னு அந்த அந்த இதை கேட்குறாரு. அதே நேரத்தில் முந்தி கொடுக்கணும்னு சொன்னி முரணாக இருக்கேன்னு சொல்லி, இது அன்றைக்கே அது முடிஞ்சோம் நீங்கள் சொல்லிட்டே, அந்த விஷயத்தில் தவறுதலாக அது வந்திருக்கு, கொடுக்க வேண்டுங்கிறது வேலை கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கிறோம். இந்த சம்மந்தம் 4 பேர் கேட்டிருக்கிறாங்க முரண்டு சொல்லி. அன்றைக்கி சுட்டி காட்டினோன்னு என்ன அந்த கேள்வி வெட்டிட்டோம், அதில் இல்லை, நீங்கள் பல அந்த லைவில் தான் பார்த்துருப்பீங்களது வர அந்த கேள்வியில் கொடுக்க வேண்டாம்ங்கிற வேண்டுங்கிற இடத்துல நினைஞ்சிடும், வேண்டாம்ங்கிற அர்த்தம் வர மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் சுட்டி காட்டினீங்க, அவனை பார்த்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. 4 பேர் கேள்விக்கு தான் பதில், 4 பேர் சுட்டி காட்டியிருக்கிறீங்க, அது தவறாக சொன்னால் அதை எடுத்தாச்சு, அதை சரியாக கொடுக்கத்தான் வேணும். நீ மனைவிக்கு கொடுத்தாலும் சரி, மகளுக்கு அன்பளிப்பு இருந்தால் அவங்களுக்கு அன்பளிப்பு வருவாய் தானே, அது மகளுக்குன்னு அன்பளிப்பாக கொடுக்குறீங்கன்னா மகளுக்கு வருவாய், அவங்களுக்கு வருவாயை வந்து அவங்க ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும் அப்படிங்கிறது. ஒரு வீடு உள்ளது, வேறு சொத்துக்கள் இல்லை, குறைவான வருமானம் உள்ளது, எப்படி கொடுப்பது ஜக்காத்து? இது பல தடவை சொன்னது தான். ஒரு வீடு இருக்குது, சொத்து இல்லை, குறைவான வருமானம், குறைவான வருமானம் இருக்குது உங்களுக்கு, அந்த வீடுக்கு வந்து நிசாப்பு இருக்கும்ல, ஒரே வருமானம் கம்மியாக இருந்துட்டு போகுது, அந்த வீடுக்கு நிசாப்புடைய அளவு தாண்டி தானே இருக்கேன், 60,000 ரூபா அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த வீடோ இடமோ மதிப்பு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் நிசாப்பு அடைஞ்சிட்டீங்க. அதுக்கு பிறகு 100 ரூபா வந்தால் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தானே வேணும். அதுக்கு பிறகு உங்களுடைய வருமானம் வந்து பெரிய தொகையாக இருந்தால் கொடுக்கணும்னு நினைக்கல, 100 ரூபா 2,000 ரூபா கொடுக்க போறியா 100 ரூபாய்க்கு, அதனால் பாதிக்காது. உனக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் அதை கொடுத்துருத்தான் வேணும். சின்ன வருமானம் வந்தால் சின்ன அளவில் கொடுக்க போகிறீங்க, பெரிய வருமானம் வந்தால் பெரிய அளவில் கொடுக்க போகிறீங்க. ஜக்காத்துங்கிறது ஒரு பெரிய அரசாங்கத்தில் போடுற மாதிரி 30% 25%லாம் கிடையாதுல, அது மாதிரி இருக்குது. சொல்லப்பட்ட பதில் தான். அப்போ அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, சொத்துக்கு சிறிது சிறிதாக கொடுத்து வரும்போது பாதி கொடுத்த நிலையில் மரணித்து விட்டால் அவருக்கு குற்றம் இல்லை என்றீர்கள், இது சரியாக தெரியவில்லை. அவரது சொத்துக்களுக்கு பிள்ளைகள் வாரிசாக வரும்போது கொடுக்க வேண்டும் தானே, ஜக்காத்தை கொடுத்த பிறகுதானே வாரிசுகள் பங்கு பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்குடைய கடனை வந்து தந்தை அடைக்கணுங்கிறோம்ல, இந்த தந்தை அடைக்கணும் என்ற ஒரு விஷயத்தை வந்து அது தார்மீக ரீதியான கடமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா, அடைக்கணும்னா இவன் குற்றவாளி ஆவான்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கான், அடைக்கணும் சரிதான், அடைக்கவில்லை யார் எல்லாம் கேட்பான், தகப்பனாருக்குடைய தகப்பனார் 1 மாதம் நோன்பு வச்சுட்டார், விட்டுட்டார், மகன் நோன்பு வச்சுட்டாருன்னா எல்லாம் அவரை கேட்க மாட்டான், நோன்பு மகன் வைக்கலை, அல்லாஹ் வந்து நீ ஏன் தகப்பனாருக்கு வைக்கலன்னு கேட்பானா, அது வந்து அது அப்படி அவன் அவரை தான் கேட்பான், நீ வைக்கலை உன் மகனும் வைக்கலை, அதனால் நீ தான் அதுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொல்லுவான். கடமையாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கடமை என்பது வலியுறுத்தப்பட்டு அவர் தான் செஞ்சாகணும் செய்யாட்டி குற்றம்ங்கிற கடமை இல்லை, ஒரு தார்மீக கடமை, நீ தகப்பனுங்கிறக்கு நீ தானப்போ செய்யணும், உனக்கு தானே அந்த பொறுப்பு பொறுப்புங்கிறமில்ல, அந்த மாதிரி உள்ளது தானே தவிர, அது ஒரு பிள்ளைகள் வந்து தகப்பன் பட்ட கடனை அடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டானா, அது இவனை கேட்க மாட்டான், நீ ஏன் அடைக்கலன்னு கேட்க மாட்டான், அவரை கேட்பான் நீ ஏன் வந்து அந்த ஏமாற்றிட்டு போனேன்னு கேட்பான். அதனால் தகப்பனுக்கு வந்து அவர் ஜக்காத்து கொடுத்துட்டே வர்றார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வர்றார், 1 லட்சம் ரூபா ஜக்காத்து இருக்குது, 50,000 ரூபா முடிஞ்சவொன்னே மூத்தா போயிட்டார், இந்த 50 பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்று தார்மீக ரீதியாக சொல்லலாம், இந்த அப்போ வாப்பா அப்பா அது ஜக்காத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அதனால் நீ கொடுத்துரு என்று அது எந்த எல்லாத்துக்கும் சொன்னாங்கல்ல, இது அல்லாவுடைய கடன், அல்லாவுடைய கடனாக இருக்குது, அவர் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டும் போயிருக்கணும், அவருக்கு அந்த கணக்கு தெரிஞ்சாதான் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போனார்ன்னு சொன்னால் அந்த தகப்பனுடைய கடன் நான் தந்துடுறேன்னு அவர் சொல்லிடுவார் சொல்லிட்டார் வைங்க, அல்லது அவர் பற்று இல்லாதவராக இருக்கிறார், தகப்பனார் மார்க்கப்பற்று உள்ளவராக இருப்பார், மகன் வந்து மார்க்கப்பற்று இல்லாதவனாக இருப்பான், அப்போ தகப்பனார் பாதியை கொடுத்துட்டு நீ பார்த்து செஞ்சு கேட்பாங்க போய வேலையை பார்த்துன்னு அவன் சொல்லிவிட்டான், இப்போ வந்து இது அல்ல யாரை கேட்பான், இவன் கேட்க மாட்டான், அது இவனுடைய கடமையில் குறை செஞ்சால் இவனை கேட்பானே தவிர, அவருடைய கடமையில் செஞ்ச தவறுக்கு இவரை கேட்கவே மாட்டான் பையனை,
அல்ல கேட்பான். அதனால் என்ன, இப்போ இயலல் என்று ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் என்ன செய்வார்னா, நம்ம மூத்தா போயிட்டேன்ல, நான் தான் கொடுத்துக்கிட்டு தானே வந்தேன் அப்படிங்கிறது வந்து கருணையாலும் ஏற்றுக்குறோம். நம்ம சொன்னோம், பிள்ளைகள் தான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க, கடமைப்பட்டுருவாங்க. அர்த்தம் என்னன்னு கேட்டால், கொடுக்காவிட்டால் அவர்கள் குற்றவாளிகள்ங்கிற அர்த்தத்தில் உள்ள கடமை இல்லை. அதான் நோன்பு ஹஜ்ஜுக்கெல்லாம் இருக்குல்ல, அவங்க ஹஜ்ஜு கடமையாக இருந்து செய்யலைன்னா நம்ம ஹஜ்ஜு செய்யணும், செய்யலைன்னா ஏன்னா தகப்பனுக்கு செய்கிற ஒரு கடமையை தார்மீக ரீதியாக பேசுவோம்ல, இதை ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டு அந்த மாதிரி இடத்துல வருவானே தவிர, அந்த நீ ஏன் உன் தகப்பனுக்காக நீ ஹஜ்ஜு செய்யவில்லை, அதை கூட ரசூல்லா வந்து அவங்களா வலியுறுத்தி இதை போதனையை செஞ்சதே இல்லை, கேட்டவருக்கு தான் சொல்கிறாங்க. உங்களுடைய யாரா பெற்றோர்களுக்கு வந்து ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டும் அப்படி வலியுறுத்தின விஷயமா ஒருத்தர் வந்து அவராக கேட்குறாரு, என் தகப்பனாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்துச்சு, அவர் நிறைவேற்றலை, நான் செஞ்சால் அது அது நிறைவேற்றப்படுமான்னு அந்த கேள்வி தான் கேட்கப்படுது. அதுக்கு தான் ரசூல்லா பதில் சொல்கிறாங்க, தகப்பனார் கடன்பட நீ தானே கடன்பட, அவங்க கடன் நீ அடைச்சால் அடைஞ்சு போயிருந்தானே, நீ அடைச்சால் அடைஞ்சிருங்கிற அர்த்தம் தான் அது, அடைக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது, நீ அடைத்தால் அடைந்து விடும். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டார் வாப்பா, நீ போய் அந்த கடனை கொடுத்து விட்ட, அவர் கேட்க மாட்டார்ல, அவங்க வாப்போடைய கடன் கழிஞ்சிருமா இல்லையா, நம்ம கடன் கழியும் என்பதற்கு தான் ரசூல்லா அதை சொல்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் அதை செஞ்சார்கள் என்று சொன்னால் கடன் கழியும், பிள்ளைகள் செஞ்சு ஆவணுமானால் அவர் விருப்பத்தை பொறுத்தது, விரும்புனா செய்வான், செய்யாதவனாக கூட இருப்பான், இருந்தான்னா அவர் அவர் மேலே அந்த கடமை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் வந்து பிள்ளைகள் அதை கொடுத்துடுத்தான் பிரிக்கணுங்கிற அளவுக்கு இதை சொல்ல முடியாது. இந்த கடன் மாதிரி கடனுக்கு தான் இருக்குது, கடனுக்கு அதுக்கு கடன்கிறது வந்து மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்காக இருந்தால் கொடுத்தே தீரணும், அவருடைய காசு கிடையாது. நீங்கள் கடனை கொடுத்து விட்டு தான் சொத்தையே பிரிக்கணுங்கிறது இருக்குது குரானில் 4:11 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மிம்பாதி வசியத்தின் யூசாபிகா உதயனின், வசியத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பிறகுதான் சொத்தை பிரிக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இந்த கடன்கிற எந்த கடன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்குரிய கடன்களையா சொல்கிறான், இல்லை மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை தான் எல்லாம் சொல்கிறான். மனிதர்களுக்கு கேட்ட பலவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பார், அந்த கடனை கொடுக்காமல் போனார்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துட்டு தான் சொத்தையே பிரிக்கணும். அல்லாவுக்கு செய்கிற கடமை என்பது விருப்பத்தின் பார்ப்பட்டது, விரும்பினான்னா மறுமையில் நான் தண்டனையிலும் தப்பிச்சுக்கிடுவான், கொடுக்கலன்னா தண்டனைக்குரியவன் ஆயிடுவான். அப்போ ஜக்காத்து கொடுக்காதவர்கள்னா தண்டனைக்குரியவன் ஆகணும், ஆகும். இப்படி பார்த்தா யாருமே ஆக மாட்டாங்க, யார் இறந்து போனாலும் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை கொடுத்து போடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ஜக்காத்து கடமை என்பது வந்து கடமை தான், அது ஒரு கடன் தான். அதன் அர்த்தம் என்னென்னு கேட்டால், பிள்ளைகள் அடைத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும், பிள்ளைகள் அடைத்து ஆகணுங்கிறது கிடையாது. பிள்ளைகள் பிரி சொத்தை அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துருத்தான் சொத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற கணக்கில் அது வராது. அவர் என்ன செய்யலாம், பிள்ளைகள் நினச்சாங்கன்னு சொன்னால் வந்து நான் வாப்பாவுடைய ஜக்காத்தை நான் கொடுத்துறேன்னு சொன்னால் எல்லாம் ஏற்றுக்குறோம். எந்த ஒரு கடன் இருந்தாலும் எல்லாம் என்ன செய்வான், பிள்ளைகள் பெற்றோருக்காக பொருளாதார சம்பந்தமான எந்த கடனுக்கு பொறுப்பேற்று கொண்டாலும் எல்லாம் அதை குற்றம் முடிக்க மாட்டான், அதை ஏற்றுக்கிட்டு இந்த கழித்து விட்டுருவான். இது வந்து இந்த இப்போ மூத்தா போயிட்டு தான் கேள்வி, கேள்வி என்ன கேட்குறாங்க, பாதி கொடுத்த நிலையில் மரணித்து விட்டார், கொடுக்குற நீயத்தில் ஒருத்தர் இருந்தார், அப்போ அல்ல கருணையாளன், நீ மா நீ மா கொடுக்காமல் செத்த உன்னை விட மாட்டேன் நல்லா சொல்லுவானான்னு கேட்டேன். எதுக்கு அதை சொன்னோம், நீ பாதியை கொடுத்துட்ட, அவள் கொடுக்க நீயத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் என்ன செய்கிறான், 60,000 கொடுக்கணும், ஒரு 5-5 ரூபாயாக கொடுத்து 12 மாதம் கொடுத்துருவோங்கிறான். 6 மாதத்தில் மூத்தா போயிட்டான், அப்போ வந்து 6 மாதத்தில் 30 ரூபா தான் கொடுத்துருப்பான், இன்னொரு 30 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த மூத்தா போயிட்டான், ஏன் 30 ரூபா கூட எல்லாம் கேட்பானா, அவனுக்கு ஏழலைங்கிறதுக்கு அல்லாவுக்கு பயந்து தானே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தான், இன்னொரு 6 மாதம் ஹயாத்தை கொடுத்துருந்தா கொடுத்துருப்பான்ல அவன், அவன் நீயத்தில் பார்ப்பான், ஒருத்தர் கொடுக்க நினைத்திருந்து கொடுக்க முடியாமல் போய்விட்டான் என்று சொன்னால் அல்லாவுக்கு கருணை பார்வைன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக வந்து வணக்கம் செஞ்சுட்டு இருக்கிறான்னு வைங்க, தொடர்ச்சி செஞ்ச வணக்கத்தில் 2 நாள் நோய்வாளியாக இருந்து அவன் செய்ய முடியலன்னா அன்னைக்கு அவன் செஞ்சானே நல்லா தருவாங்கிறான். அதிசயில் வருது, தொடர்ச்சியாக ஒரு வணக்கத்தை செஞ்சுக்கிட்டு வர்றீங்க, ஒரு நோயினால் அந்த வணக்கத்தை 2 நாள் செய்யலை, நீங்கள் அந்த 2 நாளும் அதை செஞ்சீங்கன்னு நல்லா என்ன செய்வாங்க கணக்கு வைப்பான், தொடர்ச்சியாக செய்கிறீங்கல்ல நாளைக்கும் செய்வீங்க, அந்த 2 நாள் தான் நீங்கள் செய்யலை. அல்லாவுடைய பார்வை எப்படி இருக்கும்னு கேட்டால், என்ன மாதிரி மென்டாலிட்டி அவன் இருக்கிறான்னு நல்லா பார்ப்பான். இவனுக்கு ஏழலைங்கிற வருமா இல்லை, இவன் ஏழாதவன்ட்டு நம்ம நினைக்கணும் நல்லா நினைக்க மாட்டானா, ஒருத்தர் வந்து ஏழலை காசை இல்லை கொடுக்க முடியல கொஞ்சம் தான் இருக்குது இப்படி தான் நான் படிப்படியாக தர்றேன்னு சொல்கிறான். உலகத்தில் ஒருத்தனை ஏற்றுக்கிறவனே இதை செத்துப்பட்டு நம்ம என்னப்போ செய்கிறது அப்படி தானே எடுத்துக்கிறோமா, அதனால அதை விட கருணையால் அதுக்கு தான் சொன்னமே தவிர, இப்போ பிள்ளைகள் கொடுத்தால் கழியும், கொடுக்க மறுத்தாங்கன்னா கம்பல் பண்ண இயலாது, அதான் விஷயம். கடன் தங்கத்தையாக அடிப்படையாக, கடனை தங்கத்தை அடிப்படையாக கொண்டு கொடுக்க சொன்னீர்கள், ஒத்தி வட்டி என்றால் பணத்தை கொடுத்து மீட்கும் போது பண மதிப்பு குறைந்து விடுமே, ஒத்தி கூடும் என்ற கருத்து இதனால் வருமேனு அப்படி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒத்திக்கு பிடிக்கிறாங்கல்ல, ஒத்திக்கு பிடிக்கும்போது 10 லட்சம் ரூபாய் ஒருத்தன் கொடுத்துட்றது, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்ட்ட கொடுத்துட்டு, இந்த 10 லட்சத்துக்கு வந்து உன்ட்ட அட்வான்ஸை நான் தந்துட்டேன், வாடகை தரமாட்டேன்,
என்றைக்கு அந்த பணத்தை திருப்பி தர்றனோ அது வரைக்கும் வாடகை இல்லாமல் ஒரு இடத்த அதான் ஒத்திங்கிறது. ஒத்தினா என்னென்னு கேட்டால், ஒரு பெரும் தொகையை ஒரு இடத்தின் உரிமையாளர்கிட்ட கொடுத்து விட்டு அந்த இடத்திற்கு கொடுக்க வேண்டிய வாடகையை நம்ம வந்து சலுகையாக பெற்றுக்கொள்வது. அப்போ கொடுத்த பணத்துக்கு வட்டி தான் அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம 10 லட்சம் ரூபா நீ கொடுத்துட்றோம், 10 வருஷம் கழித்து அந்த குணாவை திருப்பி தர்றான், அப்போ அது மதிப்பு குறைஞ்சிருமே. ஒத்தையை கொடுத்தது முதல் ஒத்தையாக ஹராமல் அது செய்யக்கூடாது. அது செஞ்சுட்டு பார்த்தா கேட்குறாரு வழங்குதா, அப்போ ஒத்திக்கு நீ செஞ்சிட்டீங்க, அது திருப்பி தரும்போது என்ன செய்யும், அது கம்மியான மதிப்பு தானே தருவான். ஒத்தி கூடுமுடு, ஒத்தி கூடுமுடு இப்படி வரேன். ஒத்தி கூடுமா கூடாதா என்பதனுடைய பேசிக் வந்து வட்டிங்கிற பேசிக். இந்த பொருளாதாரத்துடைய மதிப்பு ஏற்றத்தாழ்வை வச்சு அது வந்தது கிடையாது. நீங்கள் எப்படி நீ ஆதாயம் அடைஞ்சிங்க, நீங்கள் மதிப்பு குறையலன்னு வைங்க, அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? பணம் குறைஞ்சிட்டா என்னென்னு கேட்குறீங்க. 10 லட்சரூபா வந்து 5 லட்சரூபா குறைஞ்சி போச்சு, நீங்கள் 10 லட்சரூபா கொடுத்தீங்க, மதிப்பு தாறுமாற ரூபாய் மதிப்புலாம் ஏறி போய் 1 ரூபாய்க்கு வந்து $10 கிடைக்குன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, அந்த மாதிரி மதிப்பு ஏறி போச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து அப்பவும் கொடுக்க தர மாட்டீங்க. அப்போது அந்த ஒத்தி பிடிச்ச ஆளுக்கு வாடகை கொடுக்க மாட்டிங்களா, பணம் வர்ற வரைக்கும் கொடுக்க மாட்டிங்களா? அப்போ நீங்கள் அந்த வாடகையை இல்லாமல் ஆக்குனது வந்து பணத்தின் மதிப்பின் அடிப்படையிலாம் கிடையாது. என் காசு உங்ககிட்ட இருக்குது, அதுக்கு எனக்கு ஆதாயம் வேணும். காசுக்கு ஆதாயம் அடையிறதுக்கு பேர் தான் வட்டி. காசை கொடுத்து விட்டு அதுக்கு ஆதாயத்தை கடனாக கொடுத்து விட்டு கடனுக்கு ஆதாயம் அடையிற அதுக்கு பேர் தான் வட்டிங்கிறது. அப்போ நீங்கள் வட்டிங்கின்னு ஒத்தி என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. கடனை தங்கத்தை அடிப்படையாக கொண்டு வாங்க, நம்ம கட்டாயப்படுத்தவும் இல்லை. நான் சொன்னதாக சொல்கிறீங்க அப்படி நான் சொல்லலை. நீங்கள் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் அப்படி செய்யலாம். கடன்னா உலகத்தில் உள்ள வழக்கப்படி தான், ரூபான்னா ரூபா தான். 1 லட்சரூபா கடன் கொடுத்தா 1 லட்சரூபா தான் வாங்கணும். அதை பற்றி நீங்கள் எந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தீங்கன்னா, அவன் தரக்கூடிய 1 லட்சரூபா வந்து 5000 ரூபா மதிப்பாக இருந்தாலும் சேர்ந்தான், நீங்கள் அதை தான் வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் உலகத்தில் அது புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் கொடுக்கும்போது என்ன அர்த்தத்தில் கூறுவீங்க, இந்த ரூபாயை தான் திருப்பி தருவார் தானே கொடுக்குறீங்க. 1 லட்சரூபா கடனை கொடுக்குறீங்க, 1 லட்சம் நம்பர் உள்ளது நமக்கு தருவார், அப்படி தான் நீங்கள் கடனை கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிற வேண்டிதான். மதிப்பை பற்றி நீங்கள் பேசலை. மதிப்பை பேசுவதாக இருந்தால் முன்கூட்டியே பேசியிருக்கணும். கொடுக்கும்போது என்ன செய்கிறீங்க, நான் 1 லட்சம் உனக்கு தரல, இந்த பார் பேப்பரில் பார் தங்க உழவு, இந்த ரூபாய் வாங்குகிற காசு உனக்கு தந்திருக்கிறேன், இந்த ரூபா வாங்குற காசு எனக்கு திருப்பி தரணும், அப்படி பேசினால் அதுவும் கூடும். பேசினால் கூட முடியாது, தவிர பேசலைன்னா கூட கேட்க முடியாது. என்ன மாதிரி நீங்கள் ஒப்பந்தம் புரிந்து கொண்டு போட்டிங்களோ அதை தான் நிறைவேற்றணும். அவன் அதை அந்த எதை தரானு வாங்கிக்கிற வேண்டியதான், அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து, ஊரில் மனைவி பெயரில் சொத்து வாங்கி உள்ளேன், அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? அதுதான் பல தடவை சொல்லியாச்சு, கொடுக்கத்தான் வேணும். அவர் பேரில் அவருக்கு இன்கம் வர்றதுனால அதற்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். தேவையுள்ளவர்களுக்கு சிறிது சிறிதாக நாம் கொடுப்பது ஜக்காத்தில் சேருமா? சேரும், அந்த நீயத்தில் கொடுத்தான். சும்மா தர்மம் கொடுத்தாலாம் கணக்கு எழுதி செய்யக்கூடாது. கொடுக்குமே என்ன செய்யணும், யாரெல்லாம் ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்குமோ நான் கழிச்சிக்கிருவேன் என்ற நீயத்தில் வந்து சிறு சிறிதாக கொடுத்தாலும் என்ன செய்யலாம். இதெல்லாம் அதாவது இதில் என்னென்னு கேட்டால், ஒரு முஸ்லீம்கள் வந்து கணக்கை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுலேருந்து விளங்குறது. இந்த ஜக்காத்தில் என்ன விளங்குதுன்னா, எல்லாமே ரிட்டனில் எழுதி வைக்கணும், அப்போ தான் நீங்கள் கணக்கு கொடுக்க முடியும். பொருளாதாரத்தை கணக்கு ரொம்ப முக்கியம். அப்போ கணக்கு வகையில் நம்ம ஜக்காத்து கொடுத்தவர்களாக இருந்தால் நல்ல கணக்கில் நிபுணர்களாக இருப்பாங்க நம்ம ஆளுக்கு. கொடுக்காத ஆட்களுக்கு அதை பற்றியே தெரியாது. அப்போ கணக்கில் அந்த இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். தேவையில்லை கொடுத்தோன்னா லிஸ்ட் வச்சா தெரிய முடியும். ஒரு லிஸ்ட்டை போட்டு இவருக்கு உழவு கொடுத்தோம், இத்தனை அந்த இது உழவு, இத்தனை அந்த இது உழவுன்னு தெரியும். அதுலேயும் வந்து ஜக்காத்து கொடுத்ததாக இருந்தால் அதை எழுதுங்க, சும்மா கொடுத்தா அதை தனியாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா நீங்களே பிரித்து எடுத்துக்கிறனா. ஆனால் நீயத்து வேணும், இன்னமும் அமல் பின்னியாத்து, எந்த அமலாக இருந்தாலும் எண்ணங்களை பொறுத்து தான் கொடுக்கும்போது ஜக்காத்து நினப்பு இருக்கணும் உங்களுக்கு. நம்ம ஜக்காத்துலேருந்து கொடுக்குறோம், ஜக்காத்துலேருந்து கொடுத்தா பிறகு கழிச்சிக்கலாம், எவ்வளோ நாளும் கழிச்சிக்கலாம். தாயின் சொத்தில் இருந்து வரும் வாடகையை சகோதரனுக்கு கொடுத்து விட்டேன், அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? தாயுடைய சொத்து ஒன்று வருது இவருக்கு, வருது வாடகை வருது, அந்த வாடகையை வந்து எனக்கு வேணா பண்ணினே வச்சுக்கிட்டு தம்பிக்கு அண்ணனுக்கு கொடுத்துட்றாரு, இதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமான்னு கேட்குறாரு. இவருக்கு கொடுக்கணுமான்னு தம்பிக்கு கொடுத்து விட்டார் அந்த சொத்து வாடகையை, ஒரு 20,000 ரூபா வாடகை வருதுன்னு வைங்கன்னா நீ எடுத்துக்கப்பாங்கிறாரு. அப்போ 20,000 ரூபா யாருக்கு வருமானம், தம்பிக்கு தான் வருமானம், இவருக்கு வருமானம் இல்லை, அதுக்கு நான் கொடுக்கணுமான்னு இவர் கேட்குறாரு. இதை எப்படி நீங்கள் கவனிக்கணும்னு கேட்டால், அந்த சொத்து வந்து உங்கள் சொத்தாக அவருடைய சொத்தை ஆக்கிட்டீங்களா, உங்கள் சொத்து தான் அது. அந்த வாடகை யாருக்கு வருது, உங்களுக்கு தான் வருது, உங்களுக்கு வந்து நீங்கள் தான் அவருக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் இதில் தொடாட்டாக கூட ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தொடவை செய்கிற பணத்தைனா நம்பர் மாற்றி விட்டாலே என்னது, நம்ம கொடுத்தந்தான் அர்த்தம். நான் உங்களுக்கு அப்படி ஜிபேல நான் போட்டு விட்டால் நான் தான் கையில் கொண்டு நான் தந்தேன்னு அர்த்தம். அப்போ இவர் வந்து தம்பிக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அவர் இவர் வாங்கி தான் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்போ இவரும் கொடுக்கணும், அவரும் கொடுக்கணும். இவர் வாங்கி விடுகிறார் அந்த வாடகையை, இவருக்குடையதாக இருந்தால் அவர் இவர் ஜக்காத்து கொடுத்துடணும். இவர் தம்பிக்கு அண்ணனுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறார், அவருக்கு ஒரு இன்கம் வருது. இப்போ தம்பிக்கு அண்ணனுக்கு அது இன்கமாக வருது, அவர் என்ன செய்யணும், அது கொடுக்க வேண்டி இருக்கிறது. இவர் என்ன செய்யலான்னு கேட்டால், இந்த வாடகை அவருக்கு நான் வாங்கவே மாட்டேன், இதனுடைய பயனை எல்லாம் நீ அனுபவிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சு விட்டாருன்னா அப்போ இவருக்கு வராது, இவர் வாங்கி கொடுக்குற மாதிரி வராது. அது வக்ஃபு, குடும்ப வக்ஃபுல வரும்.
குடும்ப வக்ஃபுன்னு ஒன்று இருக்குது, குடும்ப வக்ஃபுன்னு ஒன்று இருக்குது. வக்ஃபு செய்கிறத வந்து நம்ம சொந்தத்துக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி வக்ஃபு செஞ்சுட்டு போகிறது. இந்த இந்த அந்த சொத்தை நான் குடும்ப வக்ஃபாக வச்சுக்கிறேன், இந்த வருமானத்தை நீங்கள் எடுத்துக்க அப்படின்னா இவர் வாங்கவே இல்லை, அவருக்கே பாத்தி விட்டுறாரு, நல்ல சொத்தை அவருக்கு எழுதி கொடுத்துட்டார். ரெண்டு வகை இருந்தால் தான் ஒரு தடவை சக்காத்து வரும். இவர் வாங்கி அவர் கொடுத்தாருன்னு சொன்னால் வாங்கினவருக்கு இன்கம் தான், இவர் கொடுக்கும்போது அவருக்கு இன்கம் தான். அங்கேயிருந்து வாடகைதார்ட்ட வாங்கும்போது இவருக்கு இன்கம், இவர் வந்து தம்பிக்கு அண்ணனுக்கு கொடுத்தாருன்னா அண்ணனுக்கு அந்த இன்கம் வருது. இப்போ இன்கம் வர்றவெல்லாம் கொடுக்கத்தானே வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து, தந்தை பெயரில் ஒரு சொத்து தந்துள்ளார்கள், தந்தை என் பெயரில் சொத்து தந்துட்டான், அதை பொதுவாக வைக்க வேண்டும் என்று சகோதரர்கள் கூறுகிறார்கள். இப்போது அந்த சொத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா? தந்தை வந்து இவர் பேருக்கு எழுதி கொடுத்துட்டார். கூட இருக்கிற அண்ணந்தம்பிமாரெலாம் உனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தான் உள்ளதுன்னு கேட்குறாங்களாம். அப்போ இதில் ரெண்டு சட்டம் வருது, இதில் வாரிசு உரிமை கலந்து கேட்குறாரு. இப்போ சகோதரர்கள் எல்லாருக்கும் பொதுவில் உள்ளது ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? ஏற்றுக்கறலன்னு சொன்னால் இவர் தான் அதுக்கு உரிமையாளர். பொதுவில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒரு சொத்து இருக்குது, தந்தை உங்கள் பேருக்கு தந்துட்டார், தந்ததாக இருந்தால் நீங்கள் விரும்பினீர்கள்னா சகோதரர்களுக்கு பொதுவில் வைக்கலாம். விரும்புனீங்கன்னா எங்கள் வாப்பா எனக்கு தான் தந்து நீங்கள் போராடலாம், உங்களுக்கு உரிய தான். எழுதி தந்துட்டாருன்னு சொன்னால் உசுரோடு இருக்கும்போது உங்களுக்கு எழுதி வசியத்துக்கூடாது, உசுரோடு இருக்கும்போது எழுதி தந்தாருன்னா யாருக்கு எழுதி கொடுக்கலாம். உசுரோடு இருக்கும்போது தெருவில் போகிற ஆள் கூட என்ன செய்யலாம், சொத்தை எழுதி கொடுக்கலாம். அப்போ உங்கள் தகப்பனார் உங்களுக்கு சுயமாக தந்து விட்டார்னு சொன்னால் நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் ஓனர். அதில் ஒரு நல்லது கிட்ட நீங்கள் தான் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், சகோதரர்கள் வந்து எங்கள் இப்போ வாப்பாவோடைய சொல்லி எங்களுக்கு பங்கு இருக்குப்பா, உனக்கு மட்டும் எழுதி தந்துட்டாரு, நாங்கள் கஷ்டப்படுறோம், எல்லாம் ஒன்றா வச்சுக்கிறோன்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் விரும்புனா ஒத்துக்கலாம், சரி பரவாயில்ல, நம்ம அண்ணன்மாரு தானே, நம்ம நாலு பேருமே நாலோ மூணு அஞ்சு பேர் இருக்கிறீங்க, நம்ம அஞ்சு பேருமே பயன்படுத்திக்கிறோன்னு முடிவு கொண்டுட்டீங்க. இப்படி வந்துட்டீங்கன்னா அதில் அஞ்சில் ஒன்று தான் உங்களுக்கு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பொதுவுண்டு ஒத்துக்கிட்டீங்கல்ல, பொதுவுண்டு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாலு பிள்ளையில இருந்தால் நாலில் ஒன்று தான் உங்களுக்கு, மூணு பிள்ளையாக இருந்தால் மூணில் ஒன்று தான் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன சதவீதம் வருது அதுக்கு நீங்கள் கொடுக்கணும், மற்ற சதவீதத்துக்குள்ளும் அவங்க கடமைப்பட்டவங்க கொடுக்காட்டி அவங்க குற்றவாளியாகவும் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். அப்போ வந்து தந்தை பேரில் சொத்து சொத்து வந்து இவர் பேரில் இருக்கிறது, அதை பொதுவாக வைக்க வேண்டும்னு சகோதரர்கள் கூறுகிறார்கள்னு போட்டிருக்காரு. கூறுறாங்க சார், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா இல்லைன்னு தெரியல, கூறுகிறார்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அனைவருடைய சொத்து ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம், அதை ஏற்றுக்கறல என் பேரில் தான் இருக்க முடியலைன்னா உங்கள் சொத்தாகவே இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள் சொத்தாகவே இருக்குது என்பதை நீங்கள் தந்தை சொல்லுது நீங்கள் நின்றீங்கன்னு சொன்னால் அனைத்துக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்கணும். சகோதரர்களுடைய கூற்றை ஏற்றுக்கொண்டு பெருந்தன்மையாக நம்ம எல்லாருமே வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டீர்களே ஆனால் எல்லாருக்கும் உரிமையாளர் ஆகிறாங்க. என்னென்ன அளவில் உரிமையாளராக வர்றாங்களோ அந்தந்த அளவில் என்ன செய்வாங்க, அவங்க ஜக்காத்து கடமையாகும். அது தனி கேள்வி, அவருக்கு உள்ளது செல்லு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் எழுதி வச்சாலும் அவருக்கு வந்து செல்லு. ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த நோமானுமன் பஷீர் கேட்பார்ல, ரசூல்லா அவர் சாட்சியாக கேட்கும்போது ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் சாட்சி சொல்ல மாட்டேன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, இன்னொரு அறிவிப்பில் நீ வேறு யாராவது சாட்சியாக வச்சுக்க பாம்பாங்க. செல்லு இல்லை, அநியாயத்துக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ வேறு யாராவது சாட்சியாக வச்சுக்கம்பாங்க. அப்போ செல்லு மட்டும் அடுத்தது அல்லாட்ட கொஸ்டின் தனி விஷயம். ஒருத்தர் வந்து பாரபட்சமாக அநியாயமாக மூணு பிள்ளை இருக்கும்போது ரெண்டு பிள்ளையை தெருவில் விட்டுட்டு எல்லா சொத்தையும் ஒரு பிள்ளைக்கு எடுத்து வச்சாருன்னு வைங்க, அந்த பிள்ளைக்கு தான் உரியது. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் ரசூல்லாவே இருந்தாலும் அவங்க ஆட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் உரியது. ஆனால் நீ ஏன் இப்போ பாரபட்சமாக நடத்தணும்னு ஒரு கேள்வி அவருக்கு இருக்கிறது. மர்மை ரீதியான ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் குற்றமே தவிர, உலகத்தினுடைய சட்டப்படி என்ன செய்யும், யாருக்கு எழுதி வச்சாலும் அவருக்கு செல்லும். அவர் செஞ்ச முறை சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் தனக்குரிய சொத்தை அவர் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் அது செல்லத்தான் செய்யும். ஒரு மகனுக்கு எழுதுறதுக்கு எத்தனை நீசன் கூட இருக்கலாம், நியாயங்கள் அடிப்படையில் இருந்தால் அது கூட ஒரு குற்றமாகாது. நாலு மகனில் இந்த மகனுக்கு பலவீனமாக இருக்கிறான், இவனுக்கு தான் நம்ம கொடுக்கணும், அவங்க எப்படி அவங்க சமாளிச்சுக்கிடுவாங்கன்னு அப்போ கொடுக்கலாம். என்னிடம் தொழிலுக்கு பணம் தாருங்கள், மாதா மாதம் வருமானம் தருகிறோம் என்று சொல்லி பணம் பெற்றுக்கொண்டு இரண்டு மாதங்கள் மட்டுமே தந்துவிட்டு, ஒரு ஆள் இப்படி செஞ்சாராம், தந்துவிட்டு பின் வியாபாரம் இல்லை எப்படி இப்படி என்று வருடங்கள் கடந்து விட்டது. இதுவரை இந்த பணத்தையும் தரவில்லை, லாபமும் தரவில்லை, தற்போது எங்கு இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. இதில் நான் பணத்தை தொழிலுக்காகத்தான் கொடுத்தேன், லாபம் தருவார் என்ற நம்பிக்கையில் இருப்பினும் அவரிடம் பணத்தை பயன்படுத்தும் வரை லாபம் தந்தால் போதும், உங்களுக்கு தேவையில்லை என்றால் திருப்பி தந்துவிடணும் என்ற பேச்சு தான். இன்று அவர் தொழில் நஷ்டம் என்று நடை சரியில்லை, மறைவாகிவிட்டார், அவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. இப்போ கேள்வி என்னவென்றால், நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பணத்தை தொழிலுக்காக கொடுத்த பணத்தை ஜக்காத்தில் கழித்து கொள்ளலாமா? இதான் கேட்குறாரு. ஒரு ஆள்கிட்ட வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இவர் சேர்றார், நீங்கள் பணம் போடுங்க நான் உழைக்கிறேன் உங்களுக்கு ஒரு லாபம் தர்றேன்னு இவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறார், ரெண்டு மாதம் கொடுத்தும் இருக்கிறார்.
ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் சார்ஜ் அந்த லாபம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு லாபம் கணக்கும் கொடுக்கல, லாபமும் கொடுக்கல, கடைசியில் வந்து ஆளே காணங்கிறார். அப்போ ஒரு இப்போ தொகையை கொடுத்துட்டார். இப்போ வந்து அந்த அவர் ஆள் இருந்தால் தானே வாங்க முடியும். அப்போ இவர் முதலீடு பண்ணியிருந்தால் கூட அவர் வாங்க முடியாத அளவுக்கு நினச்சிட்டார், ஏமாற்றிட்டு போயிட்டார். அல்லது கடனாக கொடுத்துருந்து வச்சுட்டா கூட அவர் கடனை திருப்பி தராமல் ஓடி போயிட்டார். இந்த நிலையில் இவர் ஜக்காத்து வேறு ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு. இவர் செய்கிற வேறு தொழில்கள்லேருந்து வருமானம் வருது, அந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஜக்காத்துக்கு பதிலாக நான் ஏமாந்துருக்குறேன்ல, அதை கழிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. கழி ஜக்காத்து இருந்தால் ஆளுகளுக்கு தான் போய் சேரணுது. நீங்கள் கழிக்கிறதுனா அவருக்கு நீங்கள் அந்த தகுதி உள்ளவரான்னு பார்க்கணும். நீங்கள் யார் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாரோ அவருக்கு நஷ்டப்பட்டேங்கிறாரு. கடனாயிருச்சிங்க, அவரை தொடர்பு கொள்ள முடியலங்கிறீங்க. அவர் ஓடி போனது அதை காட்டுது, ஓடி போனது அதை காட்டுது, அவர் கொடுக்க மாட்டார்னு காட்டுது. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, அல்ல இருந்துக்கிட்டே இல்லை, இருந்துக்கிட்டு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது தான் பார்க்கணும். ஒருத்தன் அந்த பணத்தை வாங்கி மோசடி பண்ணிட்டு கூட இல்லைங்க, லாஸ் ஆயிடுச்சுன்னு என்ன செய்கிறது? நம்ம அதைத்தான் வெளியில் ஏற்றுக்கணும், உள்ளுக்குள்ள சேர்த்து கூட வச்சுக்கிட்டு செய்வாங்க. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது அவர் ஜக்காத்துக்குரிய தகுதி ஆயிடுறாரு. உங்களை ஏமாற்றிட்டு போனார் இல்லையா, ஏமாற்றி தான் செஞ்சுருக்கார். இந்த ஷேர் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாட்டி நின்று ஃபேஸ் பண்ணனவர் எதுக்கு தலைமறை ஆகுறாரு? நஷ்டமாயிருச்சுன்னா நஷ்டத்தை சொல்லி மார்க்கத்தில் உள்ளது தானே, அதை பேசி அழகாக சரி பண்ணலாமே. அப்போ ஓடி போகிறது எதை காட்டுதுன்னு கேட்டால் அவர் வந்து கொடுக்க மாட்டார்னு வழங்குது. அப்போ கொடுக்க மாட்டான்னு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் இப்போ ஜக்காத்துக்கு தகுதியானவர் ஆகிட்டாரான்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவன் என்ன மாதிரி உள்ளவனாலும் இப்போ பிரச்சனை இல்லை, கடனாளியாக இருந்தால் என்ன கொடுக்கலான்னு சொல்கிறோம்ல. ஒருத்தன் கடனாளி கொடுக்குறதா இருந்தால் அவன் எதன் மாதிரி கடன் பட்டாலும் நம்ம பரவாயில்லை, அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் அவருக்குரிய கடன் என்ற அடிப்படையில் அவருக்கு உள்ள கடனை என்ன கடனாளி தர முடியாமல் இருக்கிறாரு, அதனால் அவருக்கு உள்ள கடனை நான் கழிச்சு விட்றான்னு கழிக்கலாம். ஜக்காத்தில் அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார்ல, ஓடி போயிட்டார்ல, ஓடி போனதை வச்சு என்ன தெரியுன்னா அவர் இல்லாத ஒன்று விளங்குது. அவர் சொல்ல காரணம் என்னென்னா இல்லை, இல்லாதனால ஓடி போனேன் பார், கேட்டால் என்ன செய்வார், கடன் கொடுத்தவங்கன்னா நெருக்கிறாங்க என்கிட்ட இல்லை, ஆன்சர் பண்ண முடியல, அதுக்காக நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லுவார். அப்போ அதைத்தான் நம்ம ஏற்றுக்கணும். அப்போ இல்லை, அவருடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் அவர்கிட்ட இல்லைன்னு வருதில்ல, இல்லைங்கிறீங்கள, உனக்கு அந்த கடன் தந்தால் அதை கடனாக வச்சுக்க, ஜக்காத்தை வச்சுக்க, நான் ஏற்கனவே தந்த அந்த தொகையை நீ ஜக்காத்தை வச்சுக்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத, கழிச்சு விட்டுறலாம். அதாவது எந்த ஒரு முதலீடு பார்ட்னரா ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு அடிப்படையில் நீங்கள் எதில் சேர்ந்தாலும் சரி, எனக்கு இத்தனை முத்தனை ரூபாய்க்கு இத்தனை பெர்சன்ட்னு கேட்கக்கூடாது. அப்போ வந்து லாபம் வந்து அல்லாவுடைய கையில் உள்ளது, 3% தான் கிடைக்கும், யார் கேரண்டி கொடுப்பா? அதுவும் லாபம் தான் கிடைக்கும், என்ன கேரண்டி? நஷ்டமும் வருமே. ஒரு தொழில் நம்ம சேர்ந்தோம்னு சொன்னால் லாபமும் வரும் நஷ்டமும் வரும். எப்படி பார்ட்னராக சேரணும்னு கேட்டால், நீங்கள் நான் 10 லட்சரூபா தர்றேன், நீனு 10 லட்சரூபா போடு, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பண்ணலாம். அல்லது நான் 10 லட்சரூபா போடுறேன், நீ பணமே போடாத, நீ உழைச்சிரு, நீ உழைச்சிக்கிட்டுரு, நான் வந்து பணம் என்னுடையது, உழைப்பு உன்னுடையதாக இருக்கட்டும்னு பேச எப்படி வேணாலும் பேசிக்கிறேங்க. பேசிட்டு அதில் உங்களுக்கு பங்கு எப்படி வைக்கணும்னு கேட்டால், இதில் கிடைப்பதில்னு போசிக்கணும். கிடைப்பதில் தான் கேட்கணும், கிடைப்பதில் எனக்கு இவ்வளோ உனக்கு இவ்வளோ, நீங்கள் மனம் ஒத்துக்கிற விஷயந்தான். அவனுக்கு 75 நீங்கள் 25னாலும் சரி, உங்களுக்கு 75 75னாலும் சரி, 50 50னாலும் சரி, நீங்கள் ரெண்டும் ஒத்துக்கிற விஷயம் தானே, மனம் போகாமல் ஒத்துக்கிற எல்லாமே செல்லும். அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த அக்ரிமெண்ட் போடணும், எப்படி போடணும்னு கேட்டால், என்ன லாபம் கிடைக்கிறதோ அந்த லாபத்தில் எனக்கு காவாசி உனக்கு முக்காவாசி, அல்ல எனக்கு முக்காவாசி உனக்கு காவாசி, அல்ல எனக்கு பாதி உனக்கு பாதி, அதே மாதிரி நஷ்டம் அடைந்து விட்டாலும் ரெண்டு பேரும் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன், 1 லட்சரூபா நஷ்டப்பட்டுருச்சுன்னு சொன்னால் உனக்கு 50 ரூபா எனக்கு 50 ரூபா நஷ்டம். அப்போ லாபம் நட்டத்தில் சேர்ந்து பங்கு வச்சு தான் என்ன செய்யணும், ஷேர் சேரணும். 1 ரூபாய்க்கு இவ்வளோதான்னு கேட்டால் வட்டியது, 1 லட்சரூபா கொடுத்தா 3000 ரூபா கொடுத்து ஆகணுன்ட்டு நீங்கள் நிர்ணயிச்சிடுறீங்க. நிர்ணயிக்கக்கூடாது, கிடைக்கிற லாபம்னு தான் போடணுமே தவிர, லாபம் எவ்வளோன்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொகையை நிர்ணயிக்கிறதுங்கிறது அது ரிபா வட்டியில் வந்துடும். அது ஒரு நிமிஷம் இருக்கா? சரி, வீட்டின் நிர்வாக செலவுக்காக தன் மனைவிக்கு கொடுக்கும் பணத்திற்கு மனைவி ஜக்காத் கொடுக்க தேவையில்லை என்று சொன்னீர்கள், சொன்ன விஷயந்தான் அது. அடுத்து கேட்குறார், குடும்பத்தினரின் பராமரிப்பில் வாழும் விதவை பெண்ணிற்கு மாத செலவுக்காக உணவு உடை வீட்டிற்கான பராமரிப்பு மின் கட்டணம் போன்றவற்றிற்காக அப்பெண்ணின் சகோதரர் மாதா மாதம் கொடுக்கும் தொகையில் அப்பெண் ஜக்காத் கொடுத்து விட்டு தான் மீதி பணத்தை செலவனுக்கு பயன்படுத்த வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சகோதரிக்கு கொடுக்குறார். இப்போ சகோதரிக்கு மாதம் ஒரு 25 ரூபா கொடுக்குறான்னு வைங்க, அந்த சகோதரிக்கு 25 ரூபா இன்கம் தானே. இவர் அண்ணன் அண்ணங்காரர் தங்கச்சிக்கு கொடுக்குறாரு, மாதம் மாதம் 20000 ரூபா வச்சுக்கேன்னு கொடுக்குறாரு. அப்போ அந்த சகோதரிக்கு 20000 ரூபா வருமானம் வந்துருச்சு, அதை தூய்மைப்படுத்திட்டு தானே அவங்க செலவழிக்கணும்.
அதுக்குள்ளே எப்போ கொடுக்கணும்னு கேட்டால் நிசாப் இருக்கணும். அந்த சகோதரிக்கு என்ன இருக்கணும் அதை பற்றி குறிப்பிடலை. சகோதரிக்கு சொத்து பற்றி ஏதாவது இருக்குதா? நிசாபே இல்லாமல் இருந்தாங்கன்னா வாங்கி வாங்கி சக்காத்து கொடுக்காமல் இருந்துகிட்டே இருக்கலாம். அந்த 60,000 ரூபா மதிப்புக்குள்ளே வீடு வாசம் ஒன்றுமே இல்லை, நகை நட்டு ஒன்றுமே இல்லைன்னா செய்யலாம். ஆனால் ஒரு சகோ பெண்கள்னா ஒரு நகை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்தளவுக்கு இருக்கும். எந்த ஒரு பெண்களை ஏழை பெண்களாக இருந்தாலும் என்ன செய்யும், ஒரு 60,000 ரூபா அளவுக்கு கூட ஒரு நகை இல்லாமல் இருக்கேன், இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு ஒரு ஃபோனை எவ்வளோ ஏறி போய்க்கலாம், 13,000 ரூபா போச்சா, ஒரு கிராமா ஒரு ஃபோன் எவ்வளவு 2,60,000 ரூபா அப்படியே இருந்துருச்சு, ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். அதனால் அப்போ நிசாப் இருக்கான்னு பாருங்கள். நிசாப் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கொடுக்க தேவையில்லை. சகோதரர்கிட்ட வாங்குற அன்பளிப்புக்கு என்ன இல்லை, தக்கா அவங்களும் நிசாப் இல்லாமல் இருக்கிறாங்க. நிசாப்பு போக, நிசாப்பே அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் என்ன செய்யணும், அதை அவங்க கொடுத்துட்டு செஞ்சால் நல்லா பறக்க செய்வான். அந்த கம்மி அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவங்க எப்படி கொடுக்க நினைக்கக்கூடாது. எல்லாம் நான் என்ன செய்வான், நீங்கள் கொடுத்தா சில நல்லா சேர்த்து தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்யணும், அந்த ஜக்காத்தின் சகோதரி கொடுக்கறது தான் மார்க்கத்தினுடைய கடமை. அவ்வளோதான் இன்ஷால்லா. மீது நாளைக்கு உள்ளது, நாளைக்கு வந்து கொஞ்சம் கேள்வி முடிஞ்சிடும் இன்ஷால்லா. முடியாட்டான்னு கொஞ்சம் முன்னப்பின் ஆனால் முடிச்சிருவோம். ஏன்னா கேட்ட கேள்வி நம்பி கூட இருப்பாங்கள்ல, எந்த கேள்வியும் பெண்டிங் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவோம் சார். நாளை விட இன்ஷால்லா கடைசி, அடுத்த நாள் வந்து இருந்தாலும் இல்லாட்டாலும் தொழுகை இருக்கும். நோன்பாக இருந்தால் தொழுகை நடக்கும், பயான் இருக்காது. பிறநாளாக இருந்தால் தொழுகையும் இரவு தொழுகையும் இல்லை, பட்டுருவோம். அவ்வளோதான்.